ஓகேங்க சார். வாங்கப்பா. ஆக்சுவலா எனக்கு உங்களுக்கு கூப்பிட்டுருக்காரு, நீங்க எடுக்கலன்னு நினைக்கிறேன். லைவ் கிளாஸ்லயே வந்துட்டாரு. லைவ் கிளாஸ்ல அந்த கதவு சாத்திடுங்கப்பா. கேட்டு திறந்து விட்டுருங்க. இங்க பாருங்க, அந்த கேட்டு திறந்து இருக்கட்டும். ஓகே, அப்பனா நமக்கு ஓப்பன்ல இருக்குன்னு தெரிஞ்சிடும். என்னப்பா? இல்ல இல்ல, அது ஓப்பன்ல இருக்கட்டும். அது ஓப்பன்ல இருந்தா அந்த கேட் ஓப்பன்ல இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, இந்த சாத்திட்டோன்னா யார் உள்ள வராங்க நமக்கு தெரியாம போயிடும். சரிங்களா? சரி. எசன்ட்ரிக் ஆக்சியல் டென்சைல் லோட் ஆர் எசன்ட்ரிக் ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோட், எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு என்னப்பா கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு பெண்டிங் மொமெண்ட், ஒரு ஆக்சியல் லோடு கிடைக்கும், ஒரு ஆக்சியல் லோடு கிடைக்கும், அல்லது கம்ப்ரசிவ் லோடு கிடைக்கும், அல்லது எசன்ட்ரிக் ஆக்சியல் டென்சைல் லோடா இருந்தா ஒரு ஆக்சியல் லோடு கிடைக்கும், எசன்ட்ரிக் ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோடா இருந்தா ஒரு கம்ப்ரசிவ் லோடு கிடைக்கும், பிளஸ் ஒரு பெண்டிங் மொமெண்ட் கிடைக்கும். இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்னப்பா? சிக்மா ஏ. இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்னப்பா? சிக்மா பி. புரியுதுங்களா? இப்போ எசன்ட்ரிக் ஆக்சியல் டென்சைல் லோடு, நம்ம பிளாக் யூஸ் பண்றதெல்லாம் எசன்ட்ரிக் ஆக்சியல் டென்சைல் லோடு இங்க இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும்? இந்த லோடு என்ன பண்ணும்? இந்த பார இழுக்க செய்யுது. எஸ், ஒண்ணு நடக்குது. இன்னொன்னு என்ன பண்ணும்? இந்த பார இப்படி வளைக்க ட்ரை பண்ணுமா? இந்த பார இப்படி வளைக்க ட்ரை பண்ணுமா? அப்ப இந்த பார் எப்படி வளையும்? இந்த பார் இப்படி வளையுமா? இந்த லோடால வளைய முயற்சி பண்ணும், வளைய முயற்சி பண்ணும். அப்ப இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடு, இது என்ன பாக்கும்? இந்த லைன், இந்த ஃபைபர் எப்படி இருக்கும்? டென்ஷனா இருக்குமா கம்ப்ரஷனா இருக்குமா? டென்ஷனா எனக்கு இருக்கும். டென்ஷன் இந்த சைடு எப்படி பாருக்கும்? கம்ப்ரஷனா எனக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ இது ரெண்டும் இங்கே ஆக்ட் ஆகும், இது ரெண்டும் இங்கே ஆக்ட் ஆகும். ஒருவேளை ஒருவேளை எனக்கு வெறும், ஓகேப்பா இல்ல கிளாரிட்டிக்கு தான் பார்த்தேன், ஒருவேளை எனக்கு வெறும் பி அப்படிங்கிற லோடு மட்டும்தான் இருந்தது அப்படின்னா இது என்னப்பா? பியோர் ஆக்சியல் லோடு. இது என்னப்பா? பியோர் ஆக்சியல் லோடு. இதுல ஆக்சியல் லோடு இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பெண்டிங் மொமெண்ட் இருக்கா? ஜீரோ. ட்விஸ்டிங் மொமெண்ட் இருக்கா? ஜீரோ. எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது. அப்ப சிக்மா ஏ, சிக்மா ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ, இது மட்டும்தான் இருக்கும். சிக்மா பி எனக்கு இல்லவே இல்லை. பட் ஆனா இந்த கேஸ் எப்படிப்பா? சிக்மா பி எனக்கு இருக்கும். ஏன்? எசன்ட்ரிசிட்டியில ஆக்ட் ஆகுறதுனால இது பேரலா ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு இங்க பாருங்க, இது எனக்கு ஸ்ட்ரக்சரே இப்படி இருக்கு, ஸ்ட்ரக்சரே எனக்கு இப்படி இருக்கு. எல்லாம் ஏற்கனவே பார்த்ததுதான். ஸ்டில் இந்த டச் விட்டுறக்கூடாது இல்லையா? இப்படின்னா என்ன பார்த்தோம்? லோடு எனக்கு இப்படி ஆக்ட் ஆகுது. லோடு எனக்கு இது ஃபுல்லாவே எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். இதனுடைய லாஞ்சிடியூடினல் ஆக்சஸ் என்னப்பா? இது என்னுடைய லாஞ்சிடியூடினல் ஆக்சஸ். இது என்னுடைய லாஞ்சிடியூடினல் ஆக்சஸ், என்னுடைய லாஞ்சிடியூடினல் ஆக்சஸ். லாஞ்சிடியூடல் ஆக்சஸ் ஃபார் எசன்ட்ரிசிட்டி இ அப்படிங்கிற ஒரு எசன்ட்ரிசிட்டியில எப்படி லோடு ஆக்ட் ஆகுது? லாஞ்சிடியூடினல் ஆக்சஸ்க்கு பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகுது. இது லாஞ்சிடியூடல் ஆக்சஸ்க்கு பேரலா ஆக்ட் ஆகுது. சரிங்களா? லாஞ்சிடியூடல் ஆக்சஸ்க்கு பேரலா ஆக்ட் ஆகுது. அப்போ இது இதுக்கு பேர் என்னப்பா? இந்த லோடுக்கு பேர் என்னப்பா? ரெண்டே ரெண்டு லோடு தான், ஒன்னு ஆக்சியல் லோடு, இன்னொன்னு ஷியர் லோடு, டிரான்ஸ்பர் ஷியர் லோடு. இது என்னப்பா? எசன்ட்ரிக் ஆக்சியல் டிரான்ஸ்பர் ஷியர் லோடு. எசன்ட்ரிக் ஆக்சியல் டிரான்ஸ்பர் ஷியர் லோடு. ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதா? ஒருவேளை லோடு எனக்கு இப்படி இருக்கு. இங்க பாருங்க, ஆக்சியல் லோடுக்கும் டிரான்ஸ்பர் லோடுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு, இது எனக்கு ஆக்சியல் லோடு. ஏன்? லாஞ்சிடியூடல் ஆக்சஸ்க்கு பேரலாவே இருக்கு. இன்னும் கிளியரா சொல்லணும்னா அலாங்ல இருக்கு, லாஞ்சிடியூடல் ஆக்சிஸோட ஒன்று இருக்கு. ஒருவேளை எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஆக்சியல் பியூர் ஆக்சியல் லோடு, இது எசன்ட்ரிக் ஆக்சியல் லோடு. இப்ப இப்படி வச்சுக்கோங்க, எனக்கு இது
ஆக்சியல் லோடு தான் பட் கம்ப்ரஷன்ல இருக்கு. டென்ஷன் இல்லாம எப்படி பாருக்கு கம்ப்ரசிவ் லோடு, அதாவது சரிங்களா. இது ஒண்ணு, இது ஒண்ணு, வெரி குட். இப்போ இது எப்படி டிரான்ஸ்பர் லோடுனா என்னப்பா எப்படி இருந்ததுன்னா இப்படி இப்படி ஒரு டயகிராம் வந்ததுனா இப்படி, இது லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸ், இதுக்கு பெர்பெண்டிகுலர், இதுக்கு பெர்பெண்டிகுலர். இந்த ஃபோர்ஸ் என்னப்பா, இது வந்து டிரான்ஸ்பர் ஷியர் லோடு, இது டிரான்ஸ்பர் ஷியர் லோடு. இதுல பாத்தீங்கன்னா ஆக்சியல் லோடு இருக்கா, ஆக்சியல் லோடு ஜீரோ, ஷியர் லோடு கான்ஸ்டன்ட் இருக்கு, ட்விஸ்டிங் மொமெண்ட் ஜீரோ, ட்விஸ்டிங் மொமெண்ட் ஜீரோ. தெரியுதா, தெரியுதாப்பா நம்ம அதை பத்திட்டு இருக்கானே. இது என்னப்பா, சரிப்பா, டிரான்ஸ்பர் ஷியர் லோடு, வெரி குட். ஆக்சியல் லோடு ஜீரோ, ட்விஸ்டிங் மொமெண்டும் ஜீரோ, ஷியர் லோடு மட்டுமா இருக்கு. இந்த ஷியர் லோடால ஒரு பெண்டிங் மூமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, கண்டிப்பா கிடைக்கும் வாய்ப்பு, புரியுதா இல்லையாப்பா. பெண்டிங், எனக்கு லோடு இப்படி இருக்குன்னா இங்கிருந்து என ஒருத்தர் தள்ளாங்க அப்படின்னா இது பெண்டாகுமா, எப்படி பெண்டாகுமா, ஒரு பெண்டிங் கிடைக்க எனக்கு வாய்ப்பு இருக்கு, புரியுதா இல்லையா, வெரி குட், கிளியர். இப்போ இது என்ன நடக்குது, இது என்ன இங்க ஆக்ட் ஆகாம எனக்கு இங்க ஆக்ட் ஆகுது, உள்ள எனக்கு ஆக்ட் ஆகுது, புரியுதா இல்லையாப்பா. இது என்னுடைய லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸ், இங்க எனக்கு ஒரு இ இருக்கு. இப்போ இது என்னப்பா, எசன்ட்ரிக் ஆக்சியல், சாரி எசன்ட்ரிக் டிரான்ஸ்பர் ஷியர் லோடு. ஓகே, அப்ப இங்க என்ன ஆயிரும், சோ இங்க என்ன பார்த்தோம், நமக்கு ஆக்சியல் லோடு ஜீரோ, ஆக்சியல் லோடு ஜீரோ, ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஷியர் ஃபோர்ஸ் ஆல் எனக்கு ஒரு பெண்டிங் மூமெண்ட் constant, twisting moment zero, very good. அப்ப இங்க வாங்க, இங்க என்ன நடக்கும் பாருங்க, இங்க என்ன நடக்கும் பாருங்க, என்ன நடக்கும், axial load இருக்கா, axial load zero, shear force இருக்கா, shear force constant. அடுத்து என்னப்பா, twisting, அப்ப pending moment constant, pending moment constant, அப்புறம் என்னப்பா, twisting moment கான்ஸ்டன்ட். ஏன் அந்த ட்விஸ்டிங் மொமெண்ட் இப்படி இருக்கு, எனக்கு என்ன பண்ணும், இந்த லோடு இத இப்படி சுத்தா ட்ரை பண்ணும், லோடு எனக்கு இங்க இருக்கு, இந்த பாடிய இப்படி எனக்கு சுத்தா ட்ரை பண்ணும். இப்படி ஒரு பாடி இருந்ததுன்னா இதுதான், இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர், இதுதான் என் கை. லோடு எங்க பேக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, லோடு என்ன ரெட் பண்ணா, இது என்ன பண்ணும், இந்த லோடு என்ன எப்படி சுத்த ட்ரை, தள்ளவும் ட்ரை பண்ணும், தள்ளவும் ட்ரை பண்ணும், பிளஸ் என்னைய என் கைய சுத்தவும் ட்ரை பண்ணும். என் கட்டரல் கிட்ட, இது என்னோட லாஞ்சிடியூடல் ஆக்சிஸ், என் கட்டரல் கிட்ட இந்த லோடு ஆக்ட் ஆகுதுன்னா என்ன பாக்கும், இப்படி இருக்கும், என்ன இப்படி தள்ள சுத்தவும் ட்ரை பண்ணும், ஆக்சியல், சாரி எசன்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர் ஷியர் லோடு, புரியுதுங்களா. இது ரொம்ப பெக்யூலியரான விஷயம், நல்லா ஞாபகம் இருக்கணும், புரியுதா இல்லையா, திரும்ப 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 பாருங்க. ஓகே, வேர் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இஸ், Where we are interested is, நேத்து ப்ராப்ளத்தில் நம்ம இன்ட்ரெஸ்டட், நேற்று அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம் சரிங்களா, நேற்று அந்த ப்ராப்ளத்தில் நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம். ஸோ நேற்று அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நம்ம பார்த்துட்டு வில் என்டர் இன் டு த தெர்மோ டைனமிக்ஸ். ஓகேப்பா, இது என்னுடைய ப்ராப்ளம் சரிங்களா, இது ஒரு காலர், இது ஒரு காலர், இது ஒரு பார். இந்த காலருடைய வெயிட் என்னப்பா, இந்த காலருடைய வெயிட் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் W, அதாவது செல்ஃப் வெயிட் ஆஃப் பார், செல்ஃப் வெயிட் ஆஃப் பார். இந்த காலருடைய லோடு என்னப்பா, செல்ஃப் வெயிட் ஆஃப் பார், அதாவது இது வந்து ஆடட் லோடு, இது வந்து டெட் லோடு இருக்கு. இந்த பார் எப்படி பா இருக்கு, இந்த பார்க்கு என்னப்பா இருக்கு, ஒரு செல்ஃப் வெயிட் இருக்கு, இந்த மார்க் கடிப்பா இருக்கு, ஒரு செல்ஃப் வெயிட் இருக்கு. நமக்கு என்ன கேக்குறாங்க, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கேக்குறாங்க, பிளஸ் டோட்டல் டிஃபர்மேஷன் கேக்குறாங்க, இந்த பாருடைய, இந்த பாருடைய டிஃபர்மேஷன் கேக்குறாங்க சரிங்களா, சரிப்பா.
இந்த பாரோட டிஃபர்மேஷன் கேக்குறாங்க. இதனுடைய திக்னஸ் என்னப்பா T, இதனுடைய லெந்த் என்னப்பா L, சரிங்களா? இதனுடைய லெந்த் என்னப்பா L. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு X, X னு ஒரு செக்ஷன் எடுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் நான் என்னப்பா சொல்றேன் X அப்படின்னு நான் சொல்றேன், X அப்படின்னு நான் சொல்றேன். சோ ஆப்வியஸா ஆப்வியஸா நான் என்ன பண்றேன், இப்படி ஒரு பார் எடுக்கிறேன். சிம்பிள் ப்ரிசமேட்டிக் பார், சிம்பிள் ப்ரிசமேட்டிக் பார் அண்டர் செல்ஃப் வெயிட்ல நான் எடுக்கிறேன். எனக்கு இங்க லோடு எங்க ஆக்ட் ஆகும், அதான் என்னுடைய கேள்வி. லோடு எங்க ஆக்ட் ஆகும் என்னப்பா? இந்த டைரக்ஷன் எக்ஸ் ஃப்ளோ ஆகும். எக்ஸ் இக்குவல் டு எல்னா இந்த கார்னர், எக்ஸ் இக்குவல் டு எல்னா இந்த கார்னர். இதனுடைய டோட்டல் லென்த் என்னப்பா எனக்கு எல். இப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு லோடு எங்க ஆக்ட் ஆகும்? ஃபிக்ஸ்டு எண்ட்ல தான் டோட்டல் லோடு ஆக்ட் ஆகும். ஃபிக்ஸ்டு எண்ட்ல தான் எனக்கு என்னப்பா ஆகும், டோட்டல் லோடு ஆக்ட் ஆகும். W is equal to X, X. ஏதாவது ஒரு செக்ஷன்ல எனக்கு லோடு என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா W A X, W A X. இப்ப நான் X is equal to 0 அப்படின்னு போட்டா இது என்னப்பா ஆயிடும், W X X என்னப்பா ஆயிடும், 0 ஆயிடும். X is equal to L அப்படினு போட்டா இந்த பாயிண்ட்க்கு நான் போறேன். அப்ப என்ன பாயிரும், W A L. இது என்னோட டோட்டல் லோட், நான் கேப்பிட்டல் லெட்டர் W அப்படினு கூட சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஆக்ட் ஆகும், ஆக்ட் ஆகும். இப்ப நான் இதுல ஒரு பாயிண்ட் லோடு கொடுக்கறேன், P அப்படினு ஒரு லோடு கொடுக்கறேன். அப்ப எனக்கு என்ன பாயிடும் லோடு, எலாங்கினேஷன் ஆகுமா? அப்ப எனக்கு ஒரு லோடு, இதுல நான் பி அப்படின்னு ஒரு லோடு கொடுத்தா இது ஃபுல்லாவே எனக்கு பி இருக்குமா? அப்ப இங்க W பிளஸ் பி ஆகுமா, W பிளஸ் பி ஆகுமா இல்லையா? பி இது ஃபுல்லாவே இருக்கு, பி இது ஃபுல்லாவே இருக்கு. இதனுடைய ஒரு ஒரு கிராஸ் செக்ஷன்லயும் எனக்கு பி இருக்கு, சரிதான் இல்லையா? ஒரு ஒரு கிராஸ் செக்ஷன்லயும் எனக்கு பி இருக்கு. ஆனா இந்த பாயிண்ட்ல W பிளஸ் பி ரெண்டுமே இருக்குமா? பட் இந்த இடத்துல எனக்கு பி மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு பி மட்டும்தான் இருக்கும். அதான் நம்ம நேற்று பார்த்தோம் சார், இங்க ஆப்பிள் மட்டும்தான் சார் இருக்கு, இங்க ஆப்பிள் மட்டும்தான் இருக்கு. இங்க போக 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 ஒரு ஒரு பீஸ் ஒரு ஒரு பட்ட மாதுளை பழம் போட்டுக்கிட்டே போறாங்க. இந்த இடத்துக்கு போகும்போது ஆப்பிள் பிளஸ் மாதுளை பழம் இதுதான். இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த அளவுக்கு இந்த ஒண்ணும் இல்லப்பா, இப்படி நான் தொங்குறேன், என்னோட வெயிட் ஃபுல்லா இந்த பார்ல தான் தெரியும், இந்த பார்ல தான் தெரியும். என்னோட செல்ஃப் வெயிட்டு, என் காலில் ஏதாவது லோடு இருக்குமா? நான் ஒரு கம்பி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன், என் காலில் ஏதாவது லோடு இருக்குமா? நான் நிற்கும் போது என்னோட லோடு இங்க இருக்கு, அதுவே நான் தொங்கும் போது லோடு ஃபுல்லா என் கையில தான் இருக்கும். என்னுடைய என்னோட செல்ஃப் வெயிட் தானே, என் காலில் எனக்கு லோடு ஃபீல் ஆகுமா? கால் ஃப்ரீயா இருக்கு, இன்னொருத்தன் என் காலில் பிடிச்சி தொங்குறான், இன்னொருத்தன் வந்து என் காலை பிடிச்சி கீழே தொங்குறான். என்னோட வெயிட்டு நான் தான் தாங்கணும், ஒருத்தன் தொங்குறான் பாரு, அவன் வெயிட்டு யார் தான் தாங்கணும், நான் தான், என் கை தான் தாங்கணும். அதே தான் ஆக்சுவலா இங்க நடக்குது, அதே தான் இங்க நடக்குது, அதே தான் இங்க நடக்குது சார். இவனோட வெயிட்டு இவன் தான் சார் தாங்குறான், தொங்குறான் பாரு, இவனோட வெயிட்டு யார் தான் தாங்குறான், அவன் தான் தாங்குறான். So, clear? இதான் விஷயம். So, we'll enter into the question. புரியுதா இல்லையா? நேற்று இந்த குழப்பம் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நேற்று இந்த குழப்பம் தான் இருந்தது. சரிப்பா, நான் என்ன பண்றேன், W X X அப்படின்னு சொல்லி போடுறேன் சார். இவன் தான் இருக்கவே இருக்கான், தொங்கிட்டு இருக்கவன் தொங்கிக்கிட்டே இருக்கான். அவனுடைய லோடு என்னப்பா, இங்க கேப்டர் டபிள்யூ ஒரு லோடு ஆக்ட் ஆகும் சார். கேப்டர் டபிள்யூ செல்ஃப் வெயிட்டோட வெயிட் என்னவோ அது பை ஃபோர் பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிற லோடு எடுக்கிறேன். டபிள்யூ எல் மைனஸ் எக்ஸ் பை எல் அப்படின்னு கொடுக்குறேன். டபிள்யூ எல் மைனஸ் எக்ஸ் பை, இந்த இடத்துல எனக்கு ஒரு லோடு வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு லோடு வேணும் அப்படின்னா, இப்ப நான் எக்ஸ் இக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தா இங்க ஓடி போயிருமா? ஓகே, எக்ஸ் இக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தா இங்க வந்துருமா? X is equal to, நான் ஜீரோன்னு கொடுத்தா இங்க வந்துருமாப்பா? ஜீரோ ஆயிடும். இது எனக்கு ஜீரோ ஆயிடுமா? இங்கிருந்து எடுத்துக்கோங்க இப்ப எக்ஸ், அல்லது இப்படி கூட வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ் எடுத்துக்கோங்க. புரியுதா இல்ல? எக்ஸ் இக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தா நான் இங்க போயிடறேன் வச்சுக்கோங்க, ஜீரோ ஆயிடுமா? பாக்கலாம், நிறைய க்வெஸ்சன் நான் இதுலயே கொடுக்குறேன், நீங்க திரும்ப திரும்ப சால்வ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்ப ஜீரோ ஆயிடும், எல் எல்லாம் கேன்சல் ஆயிடும், டபிள்யூ மட்டும் இருக்கும் சரியா? இப்ப எக்ஸ் இக்குவல் டு எல்னு கொடுத்தா என்ன ஆயிடும், டோட்டலா ஜீரோ ஆயிடும். அதாவது எல் இங்க இருந்து மெஷர் பண்ணிருக்காங்க, எல்ல இங்க இருந்து மெஷர், இந்த பாலத்துல எல் இங்க இருந்து மெஷர் பண்ணிருக்காங்க சரியாப்பா? எக்ஸ் இக்குவல் டு ஜீரோ
இது x = 0 னு வெச்சுக்கோங்க, இது x = l னு வெச்சுக்கோங்க. இது x = மாத்தி வர்க் பண்ணி பாருங்க, மாத்தி வர்க் பண்ணி பாருங்க, மாத்தி வர்க் பண்ண என்ன பவர் வரும் நம்மளுடைய a x w a x னு போட்டுக்கோங்க, x / l னு போட்டுக்கோங்க, ஏ ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? நம்ம நேத்து ரெண்டு ஃபார்முலா வர்க் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? சீக்வல் டு W A L by டூ ஏ. என்னப்பா இங்க என்னப்பா போட்டோம்? டூ ஏ போட்டோமோ? ஞாபகம் இருக்கா? டூ ஏ இந்த ஃபார்முலாவா? இந்த ஃபார்முலா கரெக்டா? இந்த ஃபார்முலா கரெக்டா? புரியுதா? நம்ம இந்த ஃபார்முலா ஒர்க் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இந்த ஃபார்முலா ஒர்க் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு என்னப்பா போட்டோம்? டபிள்யூ ஏ எக்ஸ் போட்டோமா? இதுக்கு என்னப்பா போட்டோம்? டபிள்யூ கேப்லெட்டர், கேப்லெட்டர் என்னப்பா போட்டோம் இங்க? எல் பை எல் அப்படின்னா டபிள்யூ எக்ஸ் பை எல் அப்படின்னு போட்டோமா? ஓடி வந்துடுறேன் கரெக்ட். x = 0னா என்னப்பா பண்ணிறேன்? இந்த பாயிண்ட்க்கு நான் போறேன் அப்படினு வெச்சுப்போங்க. அப்ப x = 0னா என்ன பாயிடும் எனக்கு? w கேப்பிடல் லெட்டர் w இது. w x என்ன பாயிடும்? w பை 4 பிளஸ் என்னப்பா கிடைக்கும்? w மட்டும் கிடைக்குமா? அப்ப டோட்டல் 5 கேப்பிடல் w பை 4 எனக்கு கிடைக்கும். இப்ப x = நான் l னு போடுறேன்னு வெச்சுக்கோங்க. x = நான் l னு போடுறேன்னு வெச்சுக்கோங்க. w x என்ன பாயிடும்? இந்த பாயிண்ட்க்கு வந்துருது. அப்ப என்ன பாயிடும்? டோட்டலா இந்த லோடு ஃபுல்லா எனக்கு ஜீரோ ஆயிடுமா? ஏன்னா எல் மைனஸ் எல் ஜீரோ ஆயிடும். அப்ப எனக்கு என்னப்பா கிடைக்கும்? டபிள்யூ பை ஃபோர் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னப்பா? சிக்மா மேக்ஸ், சிக்மா மேக்ஸ் நம்ம முன்ன போட்ட அதே ரெண்டு கண்டிஷன் தான். செல்ஃப் வெயிட்ல வச்சுக்கோங்க. இல்ல சிக்மா மேக்ஸ் எங்க இருக்கும்? த்ரீல இருக்குமா? சிக்ஸ் ரெண்டுல இருக்கும். ஆல்ரெடி சிக்மா மேக்ஸ் சிக்ஸ் ரெண்டுல தான் இருக்கு. இங்க ஒரு லோடு கொடுத்தா அப்ப எங்க இருக்கும்? அப்பவும் ஏற்கனவே அங்க அதிகமா இருக்குப்பா, தொங்கிட்டு இருக்கேன், என்னால முடியல. இன்னொருத்த என்ன பிடிச்சு தொங்குறான், இன்னொருத்த என்ன பிடிச்சு தொங்குறது எஸ், அது என் பாடி ஃபுல்லா எனக்கு தெரியும். ஆனா எங்கதான் நான் இதை ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்? சிக்ஸ் ரெண்டுலதான் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். அதே தான் நடக்குது. அப்ப இந்த லோடு எடுத்துக்கலாமா? இந்த லோடு எடுத்துக்கலாமாப்பா? சோ பி பை சிக்மா சிக்வல் என்னப்பா? பி பை ஏவா என்னப்பா? ஃபைவ் டபிள்யூ பை ஓ ஏ. இதுதான் விஷயம். சிக்மா மினிமம் தேவையா? தேவைனா போட்டுக்கோ, இங்க போட்டுக்கோ. தேவைனா இங்க போட்டுக்கோ, இந்த லோடு போட்டு போடு. என்ன டபிள்யூ பை ஃபோர், டபிள்யூ பை ஃபோர் ஏ அப்படின்னு வரும். அடுத்தது டெல் கொடுத்துருந்தான். டெல் டியூ டு ஆக்சியல் லோடு பிளஸ் டெல் டியூ டு செல்ஃப் வெயிட். செல்ஃப் வெயிட்டா? சரிப்பா. அப்ப ஃபர்ஸ்ட் என்னப்பா? செல்ஃப் ஆக்சியல் லோடால வர பி எல் பை ஏஇ, பி எல் பை ஏ. எந்த பி போடலாம்? ஃபைவ் டபிள்யூ போடலாமா? ஃபைவ் டபிள்யூ போடலாமாப்பா? ஃபைவ் டபிள்யூ தானே டோட்டலு? ஃபைவ் டபிள்யூ தானே டோட்டலு? என்ன போட்டோம்? ஃபைவ் டபிள்யூ தானே போட்டிருக்கோம். செல்ஃப் ஐடுக்கு என்னப்பா ஃபார்முலா? ப்ரிஸமேட்டிக் பார், சிம்பிள் ப்ரிஸமேட்டிக் பார் இருக்கு. பிஎல் பை ஏ இ போட்டோமா? செல்ஃப் ஹைட்டுக்கு என்ன பார்க்கலாம்? என்ன ஃபார்முலா? என்ன ஃபார்முலா? அப்ப இங்க பி என்ன போடுவீங்க? என்னப்பா? அவ்வளவுதான். இப்போ செல்ஃப் ஹைட்டால இந்த லோடு வந்துருமா?
சரி இது என்னப்பா ப்ரிஸமேடிக் பார் இந்த பி என்னப்பா இந்த பியா என்னப்பா இது ப்ரிஸமேடிக் பார் இங்க பி இருக்கு இதனுடைய டெல் என்ன பிஎல் பை ஏ இ போடுமா இந்த பி என்ன போடுவோம் இங்க இருக்க பி தானே போடுவோம் இங்க இருக்க பி என்ன இதானே இதுதானே இதுதான்ப்பா டபுள்யூ பை ஃபோரு இதுதான் இல்லையா அப்போ என்ன பண்ணுவோம் டபிள்யூ பை ஃபோர் எல் பை சாரி இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவா சரி இங்க இருக்கா சரிப்பா ஆக்சியல் லோடுக்கு டபிள்யூ பை ஃபோர் செல்ஃப் வெயிட்டுக்கு செல்ஃப் வெயிட் ஒர்க்ல என்னப்பா லோடு எந்த லோடுப்பா இந்த லோடு தானே டோட்டலா அங்க மேல ஆக்ட் ஆகுறது அப்ப என்னப்பா 5 w by 4 l by 2 a e 2 a e என்னப்பா w l by 4 a e plus 5 w l 8 a e 8 a e என்னப்பா இருக்கும் இங்க 2 வரணுமா இங்க 2 போட்டா இங்க 8 ஆயிருமாப்பா அப்ப இங்க 2 வரணுமா 2 plus 7 w l by 8 a எதா குழப்ப இருக்கா எதா குழப்ப இருக்காப்பா அச்சலா குழப்ப இங்க தான் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா அல்லது அதிகபட்சம் அந்த எக்ஸ்ல குழப்பம் வரும் சரி எக்ஸ் எது எக்ஸ் எது ரெண்டு மூணு டைம் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும் இதுல பாப்போம் சொல்லுப்பா சார் நேத்து செல்ஃப் வெயிட் வந்து அது 5w பதிலா w மட்டும் வச்சு போட்டோமா எஸ் சார் ஆமாப்பா w மட்டும் தான் w மட்டும் தானே வரும் இந்த 5w பை 4 ங்கிறது என்னது ரெண்டையும் ஆட் பண்ணி வருது இல்லையா ஆட் பண்ணி கரெக்ட் சரி w l by w l by 2 a e சார் அப்போ இங்க w l by 2 a e அப்ப நமக்கு இங்க 2 போடணும் அப்ப நமக்கு இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணுமா 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல சார் ரெண்டையும் பண்றோமா அப்ப இங்க 2 ஆயிடும் இங்க 2 ஆயிடுச்சு அப்படினா 3 WL by 4 AE. Okay, fine. Fine. புரியுதாப்பா இது வெரி நோன் ப்ராப்ளம் ரெண்டு தடவை மூணு தடவை போட்டு பாருங்க நீங்களே போட்டு பாருங்க நிறைய தப்பு பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சதுன்னா அகை நம்ம நாளைக்கு வேற ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் நாளைக்கு வேற ஒரு ப்ராப்ளம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் இதே ப்ராப்ளம் லோட கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் நாளைக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம் பிளஸ் ஆக்சிலோட தனியா போட்டிருக்கோம் ஆக்சிலோட தனியா போடுங்க செல்ஃபேட் தனியா போடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆமா கொடுத்துருக்கனால ஒருவேளை இங்க w by 2 கொடுத்தானா w by 2 வந்துடும் ஒருவேளை w by 3 கொடுத்தானா w by 3 வந்துடும் இது அவன் கொடுக்குற கண்டிஷன் இது கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கண்டிஷன் ஓகேப்பா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கோம் நேத்து அந்த குழப்பம் இருந்ததே அப்படிங்கிறனால நம்ம தீர்த்தோம் சரியா நாளைக்கு வேற ப்ராப்ளம் பார்க்கலாம் சரியா சரிப்பா இன்னைக்கு என்னப்பா பார்க்கலாம் தெர்மோடைனமிக்ஸ் நேத்தே நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் தெர்மோடைனமிக்ஸ் இங்க பாருங்க நான் என்ன சொல்வேன் டிடி நம்ம என்னப்பா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் டிடி டிடி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் என்னப்பா வி பேசிக் செகண்ட் செகண்ட் ஜீரோ லா டிடி ஜீரோ லா டிடி அடுத்தது ஃபர்ஸ்ட் லா டிடி ஃபர்ஸ்ட் லா டிடில நம்ம
ஹீட் அண்ட் வர்க்கா கவர் பண்ணுவோம். அடுத்தது செகண்ட் லா ஆஃப் டிடி கவர் ஆகும். செகண்ட் லா ஆஃப் டிடி கவர் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரோபி, என்ட்ரோபி அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி, அடுத்தது டிடி ரிலேஷன், அடுத்தது என்னப்பா டிடி ரிலேஷன், அவ்வளவுதான் முடிச்சிடலாம். இது எல்லாமே ஆக்சுவலா நமக்கு இருக்கு, இது எல்லாமே நமக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ணணும், இதுல எதையும் நம்ம ஸ்கிப் பண்றதுக்கு இல்லை, சரிங்களா? ஸோ எங்கிருந்து க்வெஸ்சன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீரோ கிளாஸ் திருமணம் எதிர்பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் திருமணம் க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம், செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம், டிடி ரிலேஷன்ல இருந்து நம்ம க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? சோ இதுக்கும் ஒரு ஹோம்ஒர்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னது 11th ஸ்டாண்டர்ட் தெர்மோடைனமிக்ஸ் என்னப்பா பண்ணிக்கோங்க, கவர் பண்ணிக்கோங்க. என்னப்பா கவர் பண்றீங்க? 11th NCERT, NCERT, சரி ஓகேப்பா. இதுக்கான புக் என்னப்பா, புக் என்னப்பா, ப்ரீ ஒர்க், ப்ரீ ஒர்க் என்னப்பா 11th NCERT, அதுல ரெண்டு சாப்டர் இருக்கும், ரெண்டு சாப்டர் இருக்கும் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடா. மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்கும், ரெண்டு சாப்டர் இருக்கும், அதை கவர் பண்ணிக்கோங்க, சரியா? வில் பி வெரி யூஸ்ஃபுல், சரிங்களா? புக் என்னப்பா பி கே நாக், புக் என்னப்பா பி கே நாக், இதுக்கான புக் என்னப்பா பி கே நாக், நிறைய இருக்கு. யூ கேன் கவர் ராஜ்புத் ஆல்சோ, நோ ப்ராப்ளம் அட் ஆல். But don't prefer Krumi. Don't prefer Krumi. It's very confusing book. நிறைய பிரச்சனை இருக்கு. செல்ஃப் கண்ட்ரடக்ஷன் குருமியில நிறைய இருக்கு. முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பான், ஒரு ரெண்டு மூணு சாப்டர் போய் திருப்பி போய் பார்த்தா அதே ஏன் வேற சொல்லியிருந்தான். I don't know what's wrong with him. Don't prefer Krumi, but PK Nag or Rajput. RK Rajput, right? Yes, RK Rajput. சரிங்களா? சரிப்பா. என்னப்பா சேட் போர்ட் சிலபஸ் அவ்வளவுதான் நீ இன்ஃபேக்ட் நீ டிஎன்பிஎஸ்சியோட சேட் போர்ட் சிலபஸ் கவர் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் நவ் டிஎன்பிஎஸ்சி ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இஸ் வெரி குட் அருமையான கண்டென்ட் நோ ப்ராப்ளம் அட் ஆல் புரியுதுங்களா இல்லையா சார் எனக்கு என்சிஆர்டி கிடைக்கல நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுடைய லெவன்த் திருவண்ணாமலை போர்ஷன் இருக்கு ரெண்டு சாப்டர் இருக்கும் புரியுதுங்களா ரெண்டு சாப்டருமே அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஏன்னா பி கே நாக்ல எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எங்கிட்ட இருக்கு. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு எங்கிட்ட என்னப்பா சொல்யூஷன் இருக்கு. தெர்மோ டைனமிக்ஸ், சரிப்பா. ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா?
ஓகே பா தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க பொதுவா இங்க பாருங்க ஒரே நோட்ல எல்லா சப்ஜெக்ட்டையும் எழுதாதீங்க யூஸ் செப்பரேட் செப்பரேட் நோட் சின்ன சின்ன நோட்டா வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கோங்க வில் பி வெரி குட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஒன் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மீதி இருக்க பேப்பர் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் பொதுவாக ஒரே ஒரு கடையில பைன் பண்ணி ஒரே ஒரு கடையில இந்த பேர் என்னப்பா ஸ்பைரல் பைனிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரே மிஷின் ஸோ நீங்க இதை பிரிச்சுட்டு வேற இடத்துல கூட இந்த நோட்டை பிரிச்சுட்டு நீங்க வேற ஒரு நோட்டை கூட அட்டாச் பண்ணிக்கலாம் இட் வில் பி வெரி குட் பட் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும் காஸ்ட்டும் ஒரு பெரிய வித்தியாசம் வராது சரிங்களா சரிப்பா தெர்மோ டைனமிக்ஸ் என்னப்பா தெர்மோ டைனமிக்ஸ் thermodynamics note பண்ணிக்கோங்க thermodynamics is a branch of science thermodynamics is a branch of science is a branch of science which deals with the study of energy interaction which deals with the study of energy interaction which deals with study of energy interaction and its impact on the properties of a system abbe second para note panikonga it is a branch of science It is ஏமா பேர் என்னாச்சு பேர் என்னாச்சு சேர திருப்பி போடுங்க டேபிள் மாதிரி யூஸ் பண்ணுங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா அந்த சேர திருப்பி போட்டு டேபிள் அப்படியே வச்சுக்கோங்க கன்வீனியன்டா இருக்கும் சரிமா செகண்ட் பேரா என்னப்பா இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் which deals with this a branch of science which deals with three E's first E na pa equilibrium second E energy third na pa entropy It is a branch of science which deals with study of three E's. It is a branch of science which deals with study of three E's. First E, equilibrium, energy and entropy. Equilibrium, energy and entropy. சரிங்களா? அடுத்த point note பண்ணிக்கோங்க. It is a branch of science. இதெல்லாம் வேற வேற இடத்துல இருந்து எடுக்கிறது சரிங்களா இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த கன்வர்ஷன் ஆஃப் டிஸ்ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன் ஆஃப் டிஸ்ஆர்கனைஸ்டு form of energy disorganized form of energy into organized form ஒண்ணு இல்ல பா thermodynamics அப்படினா it is a form of actually energy என்ன type of energy பா இருக்கு என்ன type of energy இருக்கு பா thermal energy மெக்கானிக்கல் எனர்ஜி சொல்லலாம் நீங்க சொல்லிட்டே போகலாம் பட் நம்ம என்ன டீல் பண்றோம் அப்படிங்கறது அப்புறம் பார்க்கலாம் கைனடிக் எனர்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க பொட்டன்சியல் எனர்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க கைனடிக் எனர்ஜினா என்னப்பா mv ஸ்கொயர் பொட்டன்சியல் எனர்ஜினா mgh அடுத்தது என்னப்பா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா வேற தெர்மல் எனர்ஜி இருக்கு நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு கெமிக்கல் எனர்ஜி இருக்கு wave energy irukku there is many type of energy available over here we are interested in thermodynamics heat energy and work energy heat work in some mass energy mass
ஒரு மாஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போதோ ஃப்ளோ ஆகும் போதோ எல்லாமே ஏர் ஒரு மாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோ ஆகும் போது இட் டேக் அ இனஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் டைம்ஸ் ஆஃப் கைனெடிக் எனர்ஜி வச்சுக்கலாம் சரிங்களா. அது ஒரு ஹீட் எடுத்துட்டு போகும், அது ஒரு ஒர்க்கை பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதுதான் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல என்னப்பா பண்ண போறோம் பார்க்க போறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம். இங்க பாருங்க, ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. தமிழுக்கு ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இங்க பாருங்கப்பா, நான் என்ன பண்றேன், சரி இந்த போர்டாவே எடுத்துக்கோங்க. இந்த போர்டில் நான் இப்படி ஒரு ஏரியாவை டிஃபைன் பண்றேன், இப்படி ஒரு ஏரியாவை நான் என்னப்பா பண்றேன் டிஃபைன் பண்றேன், இதை நான் சிஸ்டம்னு சொல்றேன். இதுக்குள்ள என்ன நடக்குது என்ன நடக்கல, இதுக்குள்ள யார் வரா யார் போறா அப்படிங்கறத மட்டும் நான் என்ன பண்றேன் ஃபோக்கஸ் பண்றேன். அப்ப இது என்னுடைய சிஸ்டம், அப்ப இது என்னுடைய இதனுடைய சிஸ்டம். சிம்பிளாப்பா, இப்ப பாக்கணும் அப்படின்னா நான் இந்த ரூம் மட்டும் பாக்குறேன். இது ஒரு பெரிய பில்டிங், இந்த பில்டிங்குள்ள இந்த பர்டிகுலர் ரூம் இருக்கு, இந்த பர்டிகுலர் ரூம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த ரூம்குள்ள யார் வரா யார் போறா என்ன நடக்குது, இந்த ரூம்குள்ள நீங்களும் நானும் எவ்வளவு வேலை செய்யறோம், இதனால எனக்கு எவ்வளவு எனர்ஜி வெளியே போகுது, அல்லது நான் இங்கிருந்து ஒரு கழு தூக்கி எறிகிறேன் ஒரு மாஸ் வெளியே போகுது, அல்லது வெளியிருந்து ஒரு கழு தூக்கி உள்ள எறிகிறாங்க ஒரு மாஸ் வருது, என்ன வேணாலும் நடக்கலாம். நான் இந்த ரூமை மட்டுமே கவனிக்கிறேன் அப்படின்னா இந்த எனக்கு இந்த சிஸ்டம் யாருப்பா, இந்த ரூம் மட்டும்தான். இந்த சிஸ்டத்துக்கு விட்டு வெளியிருக்கு எல்லாமே எனக்கு என்னப்பா சரௌண்டிங், அந்த ஆபீஸ் இருக்கலாம் இந்த சைடு இருக்கலாம் சொல்லுப்பா. சரிங்க, நீங்க ப்ளூடூத் சும்மா கட்டிக்கிங்க சார், நான் வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிறேன், எதுவும் டவுட் எதுவும் கேட்க மாட்டேன். நீங்க ப்ளூடூத் அன்கம்ஃபர்டபுளா தான் கட்டிக்கிங்க சார், அது வந்து கட்டிக்கிங்க வாய்ஸ் மட்டும் கேட்க போறேன். அதாவது ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட்ல வரைக்கும் போயிடலாம் இல்லைங்களா? நான் வந்து சும்மா கேட்டுக்கிறேன், நீங்க அப்படியே ஒரு கால் பண்ணுங்க, நான் அப்படியே பண்ணிக்கிறேன் சரிங்களா. சரிப்பா, இட் வில் பி வெரி குட். சரிப்பா, இது எனக்கு சிஸ்டம், இதுக்கு வெளியே இருக்க எல்லாமே இருக்கு என்னப்பா சரௌண்டிங் தான், புரியுதுங்களா? ஸோ இந்த சிஸ்டம் சரௌண்டிங் பொதுவா யாரும் பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, பட் இட் ஹாஸ் அ கிரேட் பவர். இந்த சிஸ்டம் அண்ட் இந்த பவுண்டரி, இந்த லைன் என்னப்பா எனக்கு, இந்த லைனை நான் பவுண்டரின்னு சொல்வேன். இந்த பவுண்டரி பிசிக்கலாகவும் இருக்கலாம், இமேஜினரியாகவும் இருக்கலாம், அல்லது எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த கதவை எடுத்துக்கோங்க, இது எனக்கு ஒரு வால், ஒரு பவுண்டரின்னு நான் சொல்லலாம். ஆனால் அந்த கதவு அங்கே ஒரு கேப் இருக்கா, எஸ் தட் இஸ் ஆல்சோ பவுண்டரி. ஏன்னா நான் என்ன சொல்றேன், இது மட்டும்தான்ப்பா பார்க்குறேன். அப்போ நான் இமேஜினரியாக அங்கே ஒரு லைன் வரைஞ்சிருவேன் இல்லையா, அதுவும் எனக்கு பவுண்டரி தான். பட் இந்த சிஸ்டம் சரௌண்டிங் எல்லாரும் ரொம்ப லைட்டா எடுத்துக்குவாங்க. பட் இட் இஸ் த ஆக்சுவல் கேம் சேஞ்சர், இட் இஸ் த ஆக்சுவல் கேம் சேஞ்சர். எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு நாசில் இருக்கு, எனக்கு ஒரு நாசில் இருக்கு, சாரி இது வந்து டிஃபியூசர், இது வந்து டிஃபியூசர், அல்லது ஒரு டர்பைன். நாசில்னா இதுமா, புரியுதுங்களா? அப்ப டிஃபியூசர்னா இது, சரிதுங்களா? டர்பைனுக்கும் இதே சிம்பிள் தான் நம்ம பொதுவா யூஸ் பண்ணுவோம். ஒரு டர்பைன் இருக்கு சரிங்களா. அப்ப டர்பைனுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நாசில் இருக்கு, டர்பைனுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நாசில் இருக்கு, இங்கிருந்து எனக்கு ஒரு ஒர்க் போகுது, இங்கு எனக்கு வேஸ்ட் வெளியே வருது சரிங்களா. இவ்வளவு பெரிய ஏரியா எனக்கு இருக்கு, இவ்வளவு பெரிய ஏரியா எனக்கு இருக்கு. நான் சொல்றேன் இது எல்லாமே என்னுடைய சிஸ்டம், இது எல்லாமே என்னுடைய சிஸ்டம், புரியுதுங்களா? பவர் கிடைக்குது, எடுக்கிற பவர் நான் இங்கேயே வச்சுக்கிறேன், இது எல்லாமே என்னுடைய சிஸ்டம், புரியுதுங்களா? அல்லது நான் என்ன பண்ணலாம், இது எல்லாமே என்னோட சிஸ்டம்னா க்ளோஸ்டு சிஸ்டமா எனக்கு இருக்கும். இப்ப பாருங்க சார், நான் இது மட்டும்தான் சார் ஃபோக்கஸ் பண்றேன், அப்ப இது ஓப்பன் சிஸ்டம் ஆயிடும். ஏன், இங்கிருந்து எனக்கு ஒரு வாட்டர் வெளியே போகுமா, எனர்ஜி வெளியே போகுமா, அப்ப இது எனக்கு என்ன ஆயிடும், ஓப்பன் சிஸ்டம் ஆயிடும். ஸோ எனக்கு இங்க எவ்வளவு, இங்க ஒரு டபுள்யூ கிடைக்கும், இங்க நான் ஒர்க்கு கொடுப்பேன், எனக்கு இது மட்டும் பார்த்தா பின்னாடி பார்க்கலாம், இது மட்டும் எனக்கு பார்த்தா போதும். டோட்டல் கேம் சேஞ்சரே ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து சரௌண்டிங் தான். ரொம்ப கவனமா பின்னாடி நமக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண யூஸ் ஆகும் சரிங்களா. சரி இப்ப நான் சொல்றேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு. நம்ம கிட்ட ஒரு ஒரு ஒன் ஹவர் கிட்டத்தட்ட தியரி தான் போகும், ஒரு ஒன் ஹவர் தியரி தான் போகும் சரிங்களா. பாத்திருப்பீங்க, சரி யாரு திரும்ப ஸ்டார்ட் பண்ணாலும் கடகடமே சிஸ்டம் சரௌண்டிங் பவுண்டரி மைக்ரோஸ்கோபிக் மைக்ரோஸ்கோபிக் ஜீரோ திரும்ப அதுக்கப்புறம் எங்கேயும் வீடியோ இருக்கு. ஃபர்ஸ்ட்ல என்னப்பா யாரும் வீடியோ போட மாட்டாங்க, செகண்ட்ல என்னப்பா யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி, புரியுதுங்களா? சரிப்பா, ஸோ ஃபர்ஸ்ட் என்னப்பா சிஸ்டம், ஃபர்ஸ்ட் என்னப்பா
system. First system. System ana pa? Anything under consideration. System. Anything under consideration. In the symbol potu konga. In the chinnada. Oru diagram potu ulla system note pani konga. Anything under consideration. Anything under consideration. Anything under consideration. Ena pa? System. It is a control region. It is a control region. It is a control region. It is a control region in space for which over which our focus is over which our focus is concentrated over which our focus is concentrated which our focus is concentrated சரி பா அப்ப அடுத்து என்ன பா சரவுண்டிங் அடுத்து என்ன பா சரவுண்டிங் அடுத்து என்ன பா சரவுண்டிங் சிஸ்டத்துக்கு வெளிய இருக்க எல்லாமே எனக்கு என்னதான் பா சரவுண்டிங் தான் சிஸ்டத்துக்கு வெளிய இருக்க எல்லாமே எனக்கு என்னதான் பா சரவுண்டிங் சரிங்களா எனிதிங் எக்ஸ்டர்னல் டு தி சிஸ்டம் Anything external to the system. Anything external to the system. Ardhu enna pa? Boundary. Ardhu enna pa? Boundary. Which separates system from surrounding. Which separates system from surrounding. Which separates system from surrounding சரி பா அடுத்து கீழ ஐபோன் மாதிரி போட்டு நோட் பண்ணிக்கோங்க இப்படி இப்படி சின்ன சின்ன ஐபோன் மாதிரி போட்டு நோட் பண்ணிக்கோங்க சரியா பவுண்டரி மே பி ரியல் ஆர் இமேஜினரி பவுண்டரி மே பி ரியல் ஆர் இமேஜினரி பவுண்டரி Maybe real or imaginary. Second hyphen la. Real boundaries are real boundaries are representated. R E P E representated. R E P R E S E N T E D. Represented by continuous line. Represented by continuous line represented by continuous line or curve or curve or curve whereas imaginary boundary shown by dotted whereas imaginary boundary shown by dotted adutha hyphen imaginary boundary may be shown as dotted line adutha hyphen boundary may be fixed or movable boundary may be fixed or movable boundary may be fixed or movable அடுத்த ஐபன் இட் சுட் பி கன்சிடர் ஆஃப் நியர்லி ஜீரோ திக்னஸ் nearly zero thickness sharipa adutha topic ave maadri inno one irukku system paathaachu surrounding paathaachu adutha universe adutha enna pa universe oru 1 hour theory dhaan paapom
ஒவ்வொண்ணா தெரியுது நமக்கு பிகாஸ் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரியுது ரொம்ப முக்கியம். நம்ம ஆக்சுவலாவே ஃபர்ஸ்ட் லால தான் நம்ம டெரிவேஷனுக்கே போவோம், ஃபர்ஸ்ட் லால தான் நம்ம டெரிவேஷனுக்கே போவோம் சரியா. ஸோ என்னப்பா யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் என்னப்பா சம் ஆஃப் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங், நோட் பண்ணிக்கோங்க சம் ஆஃப் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங், சம் ஆஃப் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் சரிங்களா. ஓகேப்பா அடுத்தது என்ன, அடுத்த டாபிக் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். அடுத்து என்னப்பா டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், என்னென்ன டைப் ஆகி இருக்கு? வெரி குட். க்ளோஸ்டு சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் இப்படி போட்டுக்கோங்க, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் சென்டர்ல போட்டு இப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம், ரொம்ப சின்ன சின்னதாக நோட் பண்ணிக்கலாம். எனக்கு குறைஞ்ச ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது வேணும். ஓகே ஓபன் சிஸ்டம் ஆர் க்ளோஸ்டு சிஸ்டம் எப்படி போடுறீங்க? ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு சிஸ்டம் எடுத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு சிஸ்டம் எடுத்திருக்கீங்களா? Types of system. First, closed system is what? There is no energy transfer. Sir, you can see here. Energy transfer or mass transfer? What is the name of it? இதுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எனக்கு எதுக்குமே ஒரு சிஸ்டம். எஸ் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு, எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல மாசும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்னா அது பேர் ஐசோலேட்டட் சிஸ்டம், அடியபயாடிக் சிஸ்டம், சாரி ஐசோலேட்டட் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா எனக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கல, எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எனக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எனர்ஜி எனக்கு வெளியே போகுது, மாசம் என்ன ஆகல ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. ஓபன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓபன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு என்னப்பா மாசம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாசம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரிங்களா. இது என்னப்பா எனக்கு ஓபன் சிஸ்டம், இது என்னப்பா எனக்கு ஓபன் சிஸ்டம் சரிங்களா. சரி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்ப்பா, நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாமே. அஸ் அ மெக்கானிக்கல் பாய்லர் என்னப்பா ஓபன் சிஸ்டம், நாசில் என்னப்பா ஓபன் சிஸ்டம், நாசில்ல லிக்விட் வரும், லிக்விட் வெளியே போகுமா, எனர்ஜி வெளியே போகுமா, லிக்விடோட சேர்த்து கம்மியான எனர்ஜி வரும், வெளியே போக்கல H2 அதிகமா இருக்குமா, நாசில் பாய்லர் வேற என்ன வேணும்? காமனான எக்ஸாம்பிள் ஓபன் சிஸ்டத்துக்கு பிஸ்டன் சிலிண்டர் வித் வால்வ், சாரி வித்வுட் வால்வ், பிஸ்டன் சிலிண்டர் வித்வுட் வால்வ் அது என்னப்பா ஓபன் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு பிஸ்டன் சிலிண்டர் வித் வால்வ் அப்படிதானே, இல்ல மாத்தி வரும். க்ளோஸ் சிஸ்டத்துக்கு பிஸ்டன் சிலிண்டர் வித் வால்வ் ஏன்னா க்ளோஸ் ஆயிடும், எனர்ஜி ட்ரான்ஸ்பர், எனர்ஜி ட்ரான்ஸ்பர் அப்புறம் நம்ம க்ளோஸ்டு சிஸ்டம் பத்தி பேசிட்டு இருக்கோம், மாஸ் என்ன பாகும் சாரி ட்ரான்ஸ்பர், எனர்ஜி ட்ரான்ஸ்பர் ஆகும் சரிங்களா. இது டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், அடுத்த சிஸ்டம் என்னப்பா
ஐசோலேட்டட் சிஸ்டம் ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னப்பா எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது யூனிவர்ஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம் இந்த யூனிவர்ஸ் என்னப்பா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் பட் ரியாலிட்டியா பாத்தீங்க அப்படின்னா சன்ல இருந்து வரும் பட் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது சன்னும் சேர்த்ததுதான் அப்ப என்ன ஆயிடும் அது ஒரு சிஸ்டமா மாறிடும் அப்ப அது உள்ள வந்துட்டு வெளியே போறது எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும் சரியா யூனிவர்ஸ் இஸ் த ஐசோலேட்டட் சிஸ்டம் ஐசோலேட்டட் சிஸ்டம் என்னப்பா இன் விச் நேதர் மாஸ் இன்ட்ராக்ஷன் நார் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் இன் விச் ஐசோலேட்டட் சிஸ்டம் என்னப்பா இன் விச் நெய்தர் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நார் மாஸ் இன்ட்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் எக்ஸாம்பிள் என்னப்பா தெர்மோ பிளாஸ்க் தெர்மோ பிளாஸ்க் என்னப்பா ஊத்தி வச்சிருக்க டீ வெளியே போகாது அன்டில் அதர்வைஸ் நீ ஊத்துற வரைக்கும் உள்ள இருக்கா ஹீட்டும் வெளியே போகாது செகண்ட் எக்ஸாம்பிள் என்னப்பா யூனிவர்ஸ் செகண்ட் எக்ஸாம்பிள் என்னப்பா யூனிவர்ஸ் செகண்ட் எக்ஸாம்பிள் யூனிவர்ஸ் சரிப்பா சோ அது என்னப்பா மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் வெர்சஸ் மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் வெர்சஸ் மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் வெர்சஸ் மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் என்னப்பா மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் என்னப்பா அதனுடைய ஆட்டம் லெவல்ல நம்ம என்ன பண்றது அதனுடைய அட்டாமிக் லெவல்ல நம்ம அதை ஸ்டடி பண்றது சிம்பிள்பா மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னா நான் ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் லெவல்ல ஒரு மாலிக்யூல் என்ன பண்ணுது இந்த ரூம் இருக்கு அப்படின்னா இந்த ரூம்ல இவ்வளவு ஏர் இருக்கு நான் ஜென்ரலைஸா என்னுடைய டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் என்ன மெஷர் பண்ணுவேன் நேரம் ஒரு தெர்மோமீட்டர் எடுத்து வந்து நடுமத்தியில வைப்பனா அங்க எனக்கு என்ன டெம்பரேச்சர் வருதோ அதுதான் என்னுடைய டெம்பரேச்சர் இது மைக்ரோஸ்கோபிக்கா மேக்ரோஸ்கோபிக்கா ஜென்ரலைஸ்டா பாக்குறேன் மேக்ரோஸ்கோபி ஒரு மாசா நான் பாக்குறேன் மேக்ரோஸ்கோபி இங்க எனக்கு ப்ரெஷர் வேணும் நான் ஒரு மாலிக்குள் எடுத்துட்டு அதுல என்ன ப்ரெஷர் நான் பார்ப்பேன் அப்படிலாம் பார்க்க மாட்டான் ஓவராலா ஒரு மீட்டர் கொண்டு வந்து வைப்போம் அதுல என்ன மெஷர் ஆகுது அதுதான் என்னுடைய ப்ரெஷர் வால்யூம் என்ன பார்ப்போம் மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் ஆனா மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் என்னப்பா ஒரு மாலிக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு மாலிக்குள் எப்படி மூவ் ஆகுது ஒரு மாலிக்குள் எப்படி ஃப்ளோ ஆகுது அதனுடைய ப்ரெஷர் என்ன அதனுடைய டெம்பரேச்சர் என்ன அந்த மாதிரி பாக்குறது மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் என்ன விஷயம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் தான் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் தெர்மோடைனமிக்ஸ் என்னப்பா ஒரு மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் ஃபர்ஸ்ட் சாரி மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் ஃபர்ஸ்ட் எம்ஐ சிஆர்ஓ எஸ்ஓ எஸ்ஓ சாரி எஸ்சிஓ பிஐசி மைக்ரோஸ்கோபிக் மைக்ரோஸ்கோபிக் என்னப்பா இன் திஸ் கேஸ் மைக்ரோஸ்கோபிக் இன் திஸ் கேஸ் சிங்கிள் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் இன் திஸ் கேஸ் சிங்கிள் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் என்னப்பா சிங்கிள் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் இஸ் அண்டர் கன்சிடரேஷன் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டாட்டிக்கல் அப்ரோச் என்னதுப்பா மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் என்னன்னு சொல்லலாம் ஸ்டாட்டிக்கல் அப்ரோச் சொல்லலாம் சரிங்களா வேற இன் கேஸ் ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் the time average behavior of a molecule
the time average behavior of a time average behavior of a molecules are considered. Molecules are considered. This approach is known as classical approach. This approach is known as classical approach. Sorry, pa. So note eduthukonga. In our thermodynamics, we are generally dealing with enappa macroscopic approach da namma paapom. We are not interested in microscopic approach. In our thermodynamics we are interested in macroscopic approach. Nalla book pa idu, very good book, but nariya paakanum seringla, nariya problem irukku seringla, nariya nalla irukku inda book. अरे नल्ला उम्मीदे नल्ला इट्स वर्थ टू सी சரிங்களா நான் நினைச்சேன் ஒருவேளை பெரிய புக் ஒன்னு இது பெரிய புக்லாம் கிடையாது இட்ஸ் நார்மல் புக் ஏன்னா ஹிடன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இதுலயே இருக்கு புரியுதுங்களா ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் இதுலயே இருக்கு சரிங்களா சரிப்பா இப்போ என்ன பார்ப்போம் மைக்ரோஸ்கோபிக் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா சரிப்பா அடுத்தது கண்டினியூம் அப்ரோச் அடுத்தது என்னப்பா கண்டினியூம் அப்ரோச் கண்டினியூம் அப்ரோச் அடுத்து என்னப்பா கண்டினியூம் அப்ரோச் அப்படின்னா என்னன்னா எனக்கு ஒரு பாடி ஃபுல்லாவே எங்கேயுமே வாய்டு இல்லாம இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த ரூம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எங்கேயாவது வாய்டு இருக்கா எல்லா இடத்துலயுமே ஏர் ஆக்குபை ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா கண்டினியூம் அப்ரோச் நோட் பண்ணிக்கோப்பா we are considering our matter as continuum we are considering our matter as continuum அதுல இருந்து பாருங்க மைக்ரோஸ்கோபிக் சூப்பரா கவர் பண்ணிருவேன் கவர் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிப்பா ஓகேப்பா அடுத்தது தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி அடுத்து என்னப்பா தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப வேகா போகும் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ரொம்பவே வேகா போகக்கூடிய ஒரு பேப்பர் தான் இது சரிங்களா சரிப்பா என்ன பார்த்துருக்கோம் சிஸ்டம் பார்த்தாச்சு சரௌண்டிங் பார்த்தாச்சு சிஸ்டம் பார்த்தாச்சு சரௌண்டிங் பார்த்தாச்சு மைக்ரோஸ்கோபிக் பார்த்துருக்கோம் மைக்ரோஸ்கோபிக் பார்த்துருக்கோம் சரிங்களா கண்டினியூம் பார்த்தாச்சு அடுத்தது என்னப்பா thermodynamic property இங்க பாருங்க thermodynamic property டோட்டலா ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒன்னு வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்னொன்னு வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அதுக்கு முன்னாடி கவனிச்சுக்கோங்க இங்க சோ இந்த மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க இது என்னுடைய P அப்படின்னு பார்த்திருப்பீங்க இல்லையாப்பா P டயகிராம் யூஸ்வலா thermodynamics-ல பார்த்திருப்பீங்க இங்க எனக்கு ஒரு பிஸ்டன் இருக்கு இங்க எனக்கு ஒரு சாரி சிலிண்டர் இருக்கு இந்த சிலிண்டருக்குள்ள எனக்கு என்னப்பா ஒரு பிஸ்டன் இருக்கு சரிங்களா ஓகே ஃபைன் இங்க எனக்கு ஒரு பிஸ்டன் இருக்கு சரிங்களா யூஷுவலா இதுக்குள்ள ஒரு பிரஷர் இருக்குமா பிஸ்டனுக்குள்ள நார்மலா இனிஷியலா ஒரு பிரஷர் இருக்குமா இனிஷியலா ஒரு வால்யூம் இருக்குமா இனிஷியலா ஒரு டெம்பரேச்சர் இருக்குமா வேற என்னலாம் இருக்கும் மாஸ் டெம்பரேச்சர் வால்யூம் அவ்வளவுதான் இருக்கும் சோ எனக்கு இந்த பிஸ்டன் இப்படி மூவ் ஆகிக்கிட்டே வரும் மூவ் ஆகிக்கிட்டே
வரும். அப்ப என்ன எனக்கு வால்யூம் குறைஞ்சிட்டே வருமா? வால்யூம் குறைஞ்சிட்டே வரும். டெம்பரேச்சர் அதிகமாகும் சொல்லலாமா? பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும் கன்ஃபார்ம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்படி நீ சொல்ற அவசியம் இல்ல. ஒருவேளை டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆனா என்ன ஆகும்? எனக்கு இது ஒரு தகரடப்பான்னு வச்சுக்கோங்க, நான் உள்ள எவ்வளவு சூடு பண்ணாலும் தகரடப்பாலேருந்து இருந்து டெம்பரேச்சர் வெளியே போகுமா போகாதா? போகும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு கிஸ்டன் போட்டு எனக்கு இது குறையும் போது சார் வால்யூம் டிகிரீஸ் ஆகுது, எனக்கு கணக்கு முன்னாடி நல்லா தெரியுது இல்லையா? ப்ரெஷர் டிகிரீஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ஜென்ரலைஸ் தான் டக்குன்னு தோணும். பட் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படிலாம் சொல்லக்கூடாது புரியுதா இல்லையா? ஹூ நோஸ். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், பட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா? அவசியம் இல்ல. ஒருவேளை ஒருவேளை டெம்பரேச்சர் வெளியே போகல அப்படின்னா, கியூ வெளியே போகல அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்படி நான் போடலாமாப்பா? இப்படின்னா போடலாம் சரியா? ஓகே, இது வந்து ஜென்ரலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம இங்க என்ன பார்த்தோம்? ப்ரெஷர் பார்த்தோம், டெம்பரேச்சர் பார்த்தோம், வேற என்னப்பா? வால்யூம் பார்த்தோம். இப்ப என்ன அப்படின்னா, என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான், இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான். ப்ரெஷர் ப்ராப்பர்ட்டி, டெம்பரேச்சர் ப்ராப்பர்ட்டி, வால்யூம் ப்ராப்பர்ட்டி. என்ன டீடைலா பக்கம் பக்கம் பார்க்கலாம். என்ன ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒன்னு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஒன்னு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டிபெண்டிங் ஆன் மாஸ், அதாவது மாசை பொறுத்து இருக்கும், மாசை பொறுத்து இருக்காது. இப்போ ப்ரெஷர் எடுத்துக்கோங்க, ப்ரெஷரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரூம்ல இந்த ரூம் இருக்கு, இந்த ரூமை நான் ரெண்டா பிரிக்கிறேன், நான் இந்த ரூமை ரெண்டா பிரிக்கிறேன். அப்போ ப்ரெஷர் ரெண்டா பிரியுமா? இப்படி ஒரு ரூம் இருக்குப்பா, இந்த ரூம்ல ஒரு பி இருக்கு, வி இருக்கு, டி இருக்கு சரியா? இந்த ரூமை நான் என்ன பண்றேன், இப்படி ரெண்டா நான் ஈக்குவலா பிரிக்கிறேன். அப்ப இந்த ரூம்ல இருக்க ப்ரெஷர் ரெண்டா பிரிஞ்சிருமா? என்ன பிரிக்கும் போது இந்த பிரஷர் என்ன ஆகாது, பாதியா குறையுமா? அதான் அர்த்தம் இருக்கு, பாதியா குறையுமா? என்ன வாய்ப்பு இல்ல அப்படின்னா எனக்கு இது மாச டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படின்னு அர்த்தம். மாச டிபெண்ட் பண்ணி இல்ல, மாச டிபெண்ட் பண்ணனாவே என்னதான்ப்பா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பிரஷர் என்னப்பா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வி எடுத்துக்கோங்க, வால்யூம் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ரூமுக்கு ஒரு வால்யூம் இருக்கான், இதை நான் ரெண்டா பிரிக்கிறேன், வால்யூம் என்ன ஆகும்? ரெண்டா பிரிஞ்சோம். அப்படியே விஷயம்பா, இப்படி ஒரு 3D ஸ்ட்ரக்சர் இருக்கு, இது நான் ரெண்டா பிரிச்சுனா என்ன ஆயிடும்? இது ஒரு வால்யூம், இது ஒரு வால்யூம். V/2 ஆயிடுமாப்பா, இங்க V/2 ஆயிடுமா? அப்ப வால்யூம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்ப டெம்பரேச்சருக்கு வாங்க, டெம்பரேச்சருக்கு வாங்க, டெம்பரேச்சர் இருக்கு. இப்ப இந்த ரூம் நான் ரெண்டா பிரிக்கிறேன், டெம்பரேச்சர் பாதியா குறைஞ்சிருமா? என்ன ஃபீல் பண்ண முடியுதா? கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் T/2 ஆகுமா? T/2 நூறு டிகிரி இருப்பாரு ரூம் ஃபுல்லா. இதனால ரெண்டா பிரிஞ்சு இந்த பக்கம் இந்த பக்கம் ஆயிருமா? என்ன இப்ப 100 ஏடிஎம் இருக்கு, 100 ஏடிஎம் பிரஷர் இந்த ரூம்ல இருக்கு, ரெண்டா பிரிக்கிறது இது 50 ஆயிருமா? என்ன வாய்ப்பு இல்ல. அப்போ டெம்பரேச்சர் ரெண்டா தெரியாது. அப்ப டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் என்னப்பா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு புரியுதா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு புரியுதா? PVT மட்டும் இல்ல, இந்த மாதிரி எல்லாமே எது எது நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே எது எதுன்னு நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி புரியுதாப்பா? நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான். எதையாவது ஒரு நாளை கொடுத்துட்டு இந்த எது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்பான், எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்பான். கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் உனக்கு TNEB ல உண்டு, எந்த எக்ஸாம் பண்ணினாலும் உண்டு.
எந்த எக்ஸாம் போனாலும் நமக்கு உண்டு. ஒரு நிமிஷம், லெட் மீ டேக் சம் வாட்டர். எப்பப்பா ஒரு பிரேக் விடலாம்? அடுத்த பிரேக் எப்பப்பா? 12:30 ஒரு பிரேக் போயிடலாமா? எவ்வளோ நேரத்துக்கு ஆரம்பிச்சோம் நம்ம? லெவனுக்கு தான் ஆரம்பிச்சோம். எவ்வளோ நேரத்துக்கு பிரேக் போகலாம்? என்னப்பா 12:30 ஒரு பிரேக் போயிடலாம். 12:30 போயிட்டு 1:30 வந்துடலாம். 2:30, 3:30, 4:30 நீங்கள் எவ்வளோ நேரம் வரைக்கும்ப்பா பார்க்கலாம்? 4:30 வரைக்கும் ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? 4:30 நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்போ நடுவில் ஒரு பிரேக் நமக்கு வேணும், நடுவில் ஒரு பிரேக் நமக்கு வேணும், சரிங்களா? அப்போ நம்ம இன்னைக்கு 0:30 முடிச்சிடலாம். 0:30 ஃபுல்லாக முடிச்சிடலாம், சரிங்களா? காலையிலேருந்து சீரியஸ் ப்ராப்ளம், சரிங்களா? அதாவது ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக இது மாறிடும் காலையிலேருந்து, சரிங்களா? சரிப்பா. என்னப்பா பார்த்துட்டு இருக்கோம்? தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி என்னப்பா? ஃபர்ஸ்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் என்னப்பா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, நோட் பண்ணிக்கோங்க. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் என்னப்பா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னப்பா? இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். Independent of mass. Example என்னப்பா? Pressure சொல்லாமா? Temperature சொல்லாமா? Pressure சொல்லாமாப்பா? Temperature சொல்லாமா? அடுத்தது thermal conductivity. Thermal conductivity என்னப்பா சொல்வோம்? K அப்படின்னு சொல்வோம். Thermal கண்டக்டிவிட்டி ஆல்பா கோஎஃபிஷியன்ட் ஆஃப், பின்னாடி பாப்பா என்னன்னு சொல்லிட்டு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆல்பா என்னப்பா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸ்பெசிபிக் ஹீட் சி. ஸ்பெசிபிக் ஹீட் சி என்னப்பா சொல்வோம்? ஸ்பெசிபிக் பார்ப்போம். சி என்ன பார்ப்போம்? ஆல் எல்லாமே நம்ம பின்னாடி நமக்கு வரும், சரிங்களா? இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரேஷியோ ஆஃப் என்னப்பா? ப்ரெஷர் டெம்பரேச்சர் நான் சொல்றேன். நம்ம திருமணம் ஃபுல்லா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் டெம்பரேச்சர், கே என்னப்பா? தெர்மல் கண்டக்டிவிட்டி. நமக்கு சோம்ல கூட வரும் தெர்மல் கண்டக்டிவிட்டி, சரிங்களா? ஆல்பா என்னப்பா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். சி என்னப்பா? ஸ்பெசிபிக் ஹீட். இங்க பாருங்க, Q is equal to MC dT. பாத்துருக்கீங்களா? இந்த C இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஸ்பெசிபிக் ஹீட், இதுதான் ஸ்பெசிபிக் ஹீட். C is equal to என்னப்பா? Q by M dT. மாஸ் வந்துருச்சு. மாசால எதை நம்ம டிவைட் பண்ணாலும் என்னப்பா? ஸ்பெசிபிக் தான். மாசால எதை டிவைட் பண்ணாலும் ஸ்பெசிபிக் தான். C என்னப்பா? ஸ்பெசிபிக். வேணா விடுமா, இதெல்லாம் பண்ணாதீங்க. நோ நீட், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு டீல் தி ஹீட். ஹீட்டையும் டீல் பண்ண போகிறோம், ஒர்க்கையும் டீல் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம இதை அக்கா பிக்சர் இருக்க போகிறோம், புரியுதுங்களா இல்லையா? ஸோ வி வில் பி இன் அ, இதை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஐடியாக்காக சொல்கிறேன் இப்போ. ஸ்பெசிஃபிக் ஹீட்டு வேற ஆல் என்னப்பா டைலாக் அது? ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரேஷியோ ஆஃப் டூ extensive property, ratio of two extensive properties. ரெண்டு extensive property எடுத்து அதை divide பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடியது என்னப்பா? intensive property தான் இருக்கும். பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு, சரியா? ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாஸ் ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாப்பா? பி ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா? டென்சிட்டி என்ன?
மாஸ் ரெக்டன்சிவ் ப்ராப்பர்ட்டியா வியூ ரெக்டன்சிவ் ப்ராப்பர்ட்டி மாஸ் ரெண்டா பிரிச்சா m/2 ஆயிடும் ஒரு கலர் ரெண்டா வரச்சா ரெண்டு மாஸ் ஆயிடுதா ரூம் ரெண்டா பிரிச்சா 1/2 m/2 வருமா அப்போ டென்சிட்டி என்ன பாருக்கும் ரெண்டு ரெக்டன்சிவ் ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணா டென்சிட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆயிடும் டென்சிட்டி நோட் பண்ணிக்கோங்க வந்துருச்சு வேற என்ன வேணும் இந்த நிறைய இருக்கு சரிங்களா சரிப்பா அடுத்து ஆல் ஸ்பெசிபிக் எனர்ஜி ஆல் ஸ்பெசிபிக் எனர்ஜி கைனெடிக் எனர்ஜி என்னப்பா கைனெடிக் எனர்ஜி ஆஃப் m v ஸ்கொயர் புரியுதுங்களா ஆஃப் m v ஸ்கொயர் அதுவே ஸ்பெசிபிக் m ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா அது என்ன வரும் v இந்த v என்ன வீப்பா வெலாசிட்டி கைனெடிக் எனர்ஜி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா மாஸால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க அப்ப எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இப்போ இத ஸ்பெசிபிக் கைனெடிக் எனர்ஜி என்ன ஆகும் டிவைட் பை m ஆகும் அப்ப அது என்ன ஆகும் ஆல் ஸ்பெசிபிக் எனர்ஜி எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இதான் பா क्वेश्चन இதான் क्वेश्चन புரியதா இல்லையா அதான் முக்கியம் அதனால தான் சொல்றேன் என்ன சொல்லேன் போ ஆல் ஸ்பெசிபிக் எனர்ஜி ஆர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துக்கோங்க என்னப்பா m g h இது மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு இதுவே பொட்டன்ஷியல் எனர்ஜி பை m போட்டா என்ன எனக்கு ஸ்பெசிபிக் எனர்ஜி ஆயிடுமா ஸ்பெசிபிக் பொட்டன்ஷியல் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் மாஸ்ல டிபெண்ட் பண்ணும்போது அது என்ன ஆயிடும் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆயிடும் ஏன்னா மாஸ்ல டிவைட் பண்ணிட்டேன் மாஸ்ல டிவைட் பண்றா என்ன அர்த்தம் புரியுதா இல்லையா மாஸ்ல டிவைட் நான் பண்றேன் அப்படினா என்ன அர்த்தம் புரியுதா இல்லையா உங்களுக்கு மாஸ் நெக்லெக்ட் பண்ணிரோம் இவ்வளவு பெரிய மாஸ் இருக்கு சார் மாஸ்ல டிவைட் பண்ணும்போது பர் யூனிட் மாஸ் ஆயிடும் பர் யூனிட் மாஸ் ஆயிடும் புரியுதா இல்லையா அதான் டென்சிட்டி இருக்குப்பா டென்சிட்டி என்ன மாஸ் பை வால்யூம் இவ்வளவு பெரிய மாஸ்னா வால்யூமால போடும்போது பர் யூனிட் வால்யூம் பர் அப்ப ஒரு ஒரு மூலையில ஒரு கொஞ்சம் உண்டு அந்த ஒரு கொஞ்சம் உண்டு தானே எல்லா இடத்துலயுமே இருக்கும் அந்த ஒரு கொஞ்சம் உண்டு சென்டர் தானே இதை நான் பிரிக்கும் போது அந்த ஒரு கொஞ்சம் என்ன எவ்வளவு பிரிப்பீங்க தெரியாது புரியுதா இல்லையா இப்ப டென்சிட்டி நீங்க எடுக்கிற இங்க டென்சிட்டி பை டூ ஆகுமா என்ன ஆக வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம எடுக்கிற டென்சிட்டிங்க என்னது ஒரு மூலையில ஒரு கொஞ்சம்ல எவ்வளவு மாலிகூல் இருக்கு தான் பாக்குறோம் அதை இன்னும் எவ்வளவு பிரிப்பீங்க அதான் விஷயம் புரியுதா இல்லையா அடுத்து என்னப்பா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னப்பா டிபெண்டிங் ஆன் மாஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னப்பா டிபெண்டிங் ஆன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிய என்னப்பா காணாது போட்டிருப்பாங்க சரி ஓகே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னப்பா டிபெண்டிங் ஆன் மாஸ் இது என்னன்னு சொல்லலாம் சரிப்பா டிபெண்டிங் ஆன் மாஸ் என்னப்பா வால்யூம் சொல்லலாமா வால்யூம் சொல்லலாமா வால்யூம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாப்பா எஸ் அடுத்தது என்னப்பா ஆல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி லைக் கைனெடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கைனெடிக் எனர்ஜி ஆஃப் எம் வி ஸ்கொயர்மா இதை நான் m ஆல் டிவைட் பண்ணா தான் இது என்ன ஆகும் ஸ்பெசிபிக் ஆகும் இது m ஆல் டிவைட் பண்ணிருக்கோமா ஆஃப் எம் வி ஸ்கொயர் m டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கு இப்போ m டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு ஆல் டைப் ஆஃப் எனர்ஜி கைனெடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி சரிங்களா அப்புறம் என்தால்பி என்தால்பி என்தால்பின்னா என்னப்பா ஹெச் என்தால்பினா ஹெச் பாப்போம் டோன்ட் வரி அடுத்து என்னப்பா இன்டர்னல் எனர்ஜி என்ட்ரோபி எஸ் இன்டர்னல் எனர்ஜி ஹீட் கெப்பாசிட்டி இன்டர்னல் எனர்ஜி ஹீட் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் என்ட்ரோபி இங்க பாருங்க நம்ம இந்த கியூ இந்த சி பார்த்தோம் இல்லையா இந்த சி என்னப்பா ஸ்பெசிபிக் ஹீட் இந்த சியோட நான் மாச மல்டிப்ளை பண்றேன் வச்சுக்கோங்க இந்த சியோட யூனிட் என்னப்பா ஜூல் பர் கேஜி கெல்வின் இந்த சி என்னப்பா ஸ்பெசிபிக் ஹீட் இந்த சியோட நான் மாச மல்டிப்ளை பண்ண வச்சுக்கோங்க இதுதான் எனக்கு ஹீட் கெப்பாசிட்டி ஹீட் கெப்பாசிட்டி என்னப்பா ஸ்பெசிபிக் ஹீட் இன்டூ மாஸ் நம்ம பார்ப்போம்
அங்க நம்ம டீடைலா பாப்போம் சொல்றேன் ஸ்பெசிபிக் ஹீட் இன்டு மாஸ் அப்ப இது என்ன ஆயிடும் ஜூல் பர் கெல்வின் ஆயிடும் ஜூல் பர் கெல்வின் ஆயிடும் ஒன் மோர் திங் எல்லா யூனிட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் யூ ஷுட் பி வெரி கீன் ஆன் யுவர் யூனிட்ஸ் எல்லாத்தோட யூனிட்டும் உனக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க இதுக்குமே தெர்மல் கனெக்டிவிட்டி தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எல்லாத்தோட யூனிட்டும் ரொம்ப முக்கியம் எல்லாத்தோட யூனிட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் எல்லாத்தோட யூனிட்டும் உனக்கு தெளிவா என்ன பண்ணி வச்சிருக்கணும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரிங்களா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சது புரியுதப்பா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அல்லது எக்ஸ்டென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்வோம் சரியா தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் வார்த்தை எதுவும் வர மாட்டேங்குது ஓகேப்பா அடுத்தது தெர்மோடைனமிக் யூக்லிபிரியம் தெர்மோடைனமிக் யூக்லிபிரியம் யூக்லிபிரியம் என்னப்பா ஒரே ஸ்டேபிளா இருக்கிறது ஒரே பொதுவா யூக்லிபிரியம் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கிறது அப்ப தெர்மோடைனமிக் யூக்லிபிரியம்னா என்னப்பா இது அண்டர்ஸ்டாண்டிங் விட்டுருங்க யூக்லிபிரியம்னா ஸ்டேபிளா இருக்கணும் அதான் யூக்லிபிரியம் தெர்மோடைனமிக் யூக்லிபிரியம்னா என்னப்பா தெர்மோடைனமிக் யூக்லிபிரியம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு யூக்லிபிரியம் மூணு டைப் ஆஃப் யூக்லிபிரியம் அங்க வேலிட் ஆகணும் ஒன்னு தெர்மல் யூக்லிபிரியம் ரெண்டாவது மெக்கானிக்கல் யூக்லிபிரியம் மூணாவது கெமிக்கல் யூக்லிபிரி கெமிக்கல் யூக்லிபிரியம் தெர்மல் யூக்லிபிரியம் அப்படின்னா அந்த ஸ்டேட் ஃபுல்லாவே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூம் வந்து தெர்மோடைனமிக் யூக்லிபிரியம் அப்படின்னா இந்த ரூம் ஃபுல்லா டெம்பரேச்சர் எப்படி பார்க்கணும் சேமா இருக்கணும் ஒன்னு யூக்லிபிரியமா இருக்கணும் ரெண்டாவது மெக்கானிக்கல் யூக்லிபிரியம் அப்படின்னா எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இந்த ரூமுக்கு மேல இருக்க கூடாது அதாவது இந்த ரூம்ல இருந்து வெளியே இருக்க கூடாது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கெமிக்கல் யூக்லிபிரியம் அப்படின்னா எந்த கெமிக்கல் சேஞ்சும் இந்த ரூமுக்குள்ள நடக்க கூடாது அதுதான் தெர்மோடைனமிக் யூக்லிபிரியம் இதுல ஏதாவது ஒண்ணு ஃபெயிலானாலும் மெக்கானிக்கல் யூக்லிபிரியம் இருக்கலாம் பட் சார் ஆனா கெமிக்கல் இந்த ரூம்ல மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா தட்ஸ் நாட் அ தெர்மல் யூக்லிபிரியம் புரியுதா இல்லையா தி சிஸ்டம் இஸ் செட் டு பீ அ தெர்மல் யூக்லிபிரியம் தி சிஸ்டம் இஸ் செட் டு பீ அ தெர்மல் யூக்லிபிரியம் தி சிஸ்டம் இஸ் செட் டு பீ அ தெர்மோடைனமிக் யூக்லிபிரியம் தே ஷுட் பி they should be இப்படி போட்டுக்கோங்க ஒன்னு என்னப்பா தெர்மலி தெர்மலி யூக்லிபிரியம் தெர்மல் யூக்லிபிரியம் they should be first என்னப்பா தெர்மல் யூக்லிபிரியம் செகண்ட் என்னப்பா ஒன் பை ஒன் போட்டுக்கோங்க மெக்கானிக்கல் யூக்லிபிரியம் மூணு என்னப்பா மெக்கானிக்கல் யூக்லிபிரியம் மூணு என்னப்பா கெமிக்கல் chemical equilibrium சரிங்களா chemical equilibrium so எது எது என்ன என்ன அப்படிங்கறத மட்டும் பாத்துட்டு வரோம்ப்பா புரியுங்களா இல்லையா so அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னப்பா அடுத்தது pure substance நம்ம கெமிக்கல் யூக்லிபிரியம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் கெமிக்கல் யூக்லிபிரியம்னா என்னப்பா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் காம்பனண்ட்டுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா என்ன நிறைய காம்பனண்ட் நமக்கு இருக்கும் அப்பதானே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்பதானே இப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ அது நம்ம பார்க்கறோம் என்னப்பா பியோர் சப்ஸ்டன்ஸ் பியோர் சப்ஸ்டன்ஸ் பியோர் சப்ஸ்டன்ஸ் என்னப்பா பொதுவா ஹோமோஜீனியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா ஹோமோஜீனியஸா இருக்கணும் எந்த வேற எக்ஸ்ட்ரா பொருளும் கலந்து இருக்க கூடாது அப்படிங்கறதா பியோர் சப்ஸ்டன்ஸ் சரிங்களா வேகா போகுதா வேகா போகுதா லைட்டா போகுதா நம்ம இன்னும் ஆக்சுவலா டச் பண்ணவே இல்லப்பா
சரிங்களா கொஞ்சம் ப்ராப்ளம் டச் பண்ணும்போது நல்லா இருக்கும் எல்லா சப்ஜெக்டோட இனிஷியலும் வேகா தாங்க பார்ப்போம் சரிங்களா சரிப்பா சரிப்பா பியோர் சப்ஸ்டன்ஸ் சரிங்களா சரிங்க பாருங்க பியோர் சப்ஸ்டன்ஸ்னா ஒன்றும் இல்லைப்பா இது வேறப்பா ரெண்டு பண்ணி இங்கே வச்சுட்டு பெரிய குழப்பமா இருக்கு ஒரே அளவு இங்க் பவுடர் இருக்கேன்னு பார்த்தேன் நோட் பண்ணிக்கோங்கப்பா பியோர் சப்ஸ்டன்ஸ் இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் It is the substance of constant chemical composition. It is a substance of constant chemical composition throughout its volume. Throughout its volume. Throughout its volume. அதாவது இந்த ரூம் ஃபுல்லா எப்படி பார்க்கணும் கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி காம்போசிஷன் என்னப்பா காம்போசிஷன் என்னன்னு சொல்லுவோம் நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஒரு காம்போசிஷன் சொல்லலாமா ஏர் ஒரு காம்போசிஷன் சொல்லலாமா ஐஸ் ஒரு காம்போசிஷன் சொல்லலாமா இந்த மாதிரி தனித்தனியா இல்லாம எது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணும் ஏரும் வாட்டர் வேப்பரும் சேர்ந்ததுன்னா இந்த ரூம் ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கணும் ஏரும் வாட்டர் வேப்பர் அப்படின்னா மாய்ச்சர்னு சொல்லலாம் இந்த ரூம் ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கு இங்க மாய்ச்சர் அதிகமா இருக்கு அங்க மாய்ச்சர் கம்மியா இருக்கு தட்ஸ் நாட் கால்ட் அஸ் பியோர் சப்ஸ்டன்ஸ் புரியுதுங்களா இல்லையா இல்ல நான் நோட் தரேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன் த்ரூஅவுட் இட் வால்யூம் ஆஃப் அ இரஸ்பெக்டிவ் ஆஃப் மிக்சர் சாரி த்ரூஅவுட் இட் வால்யூம் வால்யூம் ஆஃப் மிக்சர் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்பேஸ் த்ரூஅவுட் இட்ஸ் வால்யூம் ஆஃப் மிக்சர் த்ரூஅவுட் இட்ஸ் வால்யூம் ஆஃப் மிக்சர் த்ரூஅவுட் இட்ஸ் வால்யூம் ஆஃப் மிக்சர் irrespective of phase phase apna pha se pha se solra note panikonga irrespective of phase phase enna pa solid or phase liquid or phase gas or phase endha phase a irundhalum seri ice eduthukonga ice eduthukonga ice oda composition ice full ave epdi na irukanum ore maadhiri irukanum புரியுதா இல்லையா ஐஸ்ல கொஞ்சமா ஐஸ் தர் ஃபுல்லா இருக்கு நடுவுல கொஞ்சம் ஐஸ் லிக்விடா இருக்கு அல்லது நடுவுல கொஞ்சம் ஏர் இருக்கு தட்ஸ் நாட் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் புரியுதுங்களா இல்லையா அதுதான் விஷயம் சரியாப்பா அப்போ எக்ஸாம்பிள் என்னப்பா ஐஸ் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் ஐஸ் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் வாட்டர் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் வாட்டர் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் ஸ்டீம் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸா ஸ்டீம் தனியா ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் ஸ்டீம் தனியா ஒரு பியோர் சப்ஸ்டன்ஸ் தான் கேஸ் கேஸ் ஆர் ஏர் என்னப்பா பியோர் சப்ஸ்டன்ஸ் தான் அட்மாஸ்பியரிக் கேஸ் பியோர் சப்ஸ்டன்ஸ் தான் இல்ல ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஏர்ல மாய்ச்சரோட லெவல் எப்படி பாருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் எனக்கு இங்க ஒரு மாய்ச்சர் இருக்கும் இங்கேயாவது மழை பெஞ்சா அங்க அதிகமா இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எனக்கு பியோர் கேஸ் தான் பட் டோட்டலா அட்மாஸ்பியரிக் ஏர் அப்படின்னா இல்ல எனக்கு அது பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்ல டஸ்ட் இருக்கு அப்படிங்கறதுனால இல்ல டஸ்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு ஏர் இருக்கு பிளஸ் டஸ்ட் இருக்கு ஏர் அண்ட் டஸ்ட் ஒரே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு சோ அது பியூர் சப்ஸ்டன்ஸ் வி ஆர் நாட் டாக்கிங் அபௌட் இம்பியூரிட்டி வி ஆர் டாக்கிங் அபௌட் ஹோமோஜினியஸ் ஏர் கொஞ்சம் ஏர் இருக்கு சார் கொஞ்சம் வண்டி போக்க இருக்கு சார் பட் இந்த கொஞ்சம் ஏர் கொஞ்சம் பத்து ஏர் இருக்கு பத்து வண்டி போக்க இருக்கு பட் எல்லா இடத்துலயும் பத்து ஏர் இருக்கு பத்து வண்டி போக இருக்கு அதே மாதிரி ஐஸ் பிளஸ் வாட்டர் பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் H2O இதுவும் H2O அதுவும் H2O இதுவும் H2O அதுவும் H2O அதுவும் H2O தானே
ice plus water ஒரு pure substance தான் அதே மாதிரி liquid plus steam pure substance தான் அதே மாதிரி ice plus water plus steam triple point ice plus water plus இதெல்லாம் நோட் பண்ணலையா நீங்க ice water steam இதெல்லாம் யாரும் நோட் பண்ணலையா எங்க பண்ணிருக்கீங்க எனக்கு ஒண்ணும் தெரியலையே ஓ அப்படியே லைனா எழுதி இருக்கீங்களா இப்படி ஒன் பை ஒன்னா எழுதுங்கம்மா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா ஆக்சுவலா எப்படி எழுதணும்னா இங்க பாருங்க பொதுவா நான் இங்க இதனுடைய பேப்பர் சரிங்களா இங்க நான் ரெண்டு லைன் எழுதிட்டேன் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்படி எழுத முயற்சி பண்ணாதீங்க பொதுவா சில பேர் இப்படி எழுதுவாங்க பட் ஓகே கரெக்டா நீட்டா எழுதுங்க 1, 2, 3 போடுங்க ஒருவேளை 3 விட மேல வந்துச்சு அப்படின்னா இங்க 4, 5, 6 ஸ்பேஸும் கவர் ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் நான் இப்படி 1 அல்லது இப்படி எழுதுனீங்க அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு போட்டு எழுதுங்க புரியுது இல்லையா ஐஸ் பட் கொஞ்சம் நீட்டா இருக்கும் என்னுடைய ஒப்பீனியன் சில பேர் இருப்பான் சில பேர் இருப்பாங்க 1, 2, 3 எதுவும் போட மாட்டாங்க பட் ஸ்டில் தே கேன் ஷோ இட் வெரி நீட் புரியுதுங்களா இல்லையா சோ ட்ரை டு நல்ல நோட்ஸ் எடுக்க முயற்சி பண்ணுங்க அப்பதான் திரும்ப இத படிக்க நல்லா இருக்கும் சரியா சரிப்பா சோ ஓகேப்பா இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு நவ் வி ஆர் இது வரைக்கும் ஜெனரல் தான் பார்த்தோம் நவ் வி ஆர் என்டரிங் இன் த தெர்மோ டைனமிக்ஸ் தெர்மோ டைனமிக்ஸ்ல இன்ஜினியரிங் லெவலுக்கு இதெல்லாமே என்னப்பா 10th லெவல் தான் இப்போ நம்ம இன்ஜினியரிங் லெவலுக்கு டச் பண்றோம் சரிப்பா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்றோம் தெர்மோ டைனமிக்ஸ்ல இன்ஜினியரிங் லெவல டச்சே பண்றோம் ஓகேப்பா ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் என்னப்பா தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஓகேப்பா தெர்மோடைனமிக் ஸ்டேட் இப்போதான் நம்ம தெர்மோடைனமிக்ஸ இன்ஜினியரிங் லெவலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்றோம் சரிங்களா சரிப்பா நோட் பண்ணிக்கோங்க அல்லது இங்க கவனிங்க சொல்றேன் நான் இங்க கவனிங்க இங்க பாருங்க தெர்மோடைனமிக் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா நம்ம முன்ன பார்த்தோம் பி வி நான் என்னப்பா பார்த்தேன் இது பி இது பி பொதுவா பிவி மட்டும் கிடையாது இன்னொன்னு இருக்கு என்னப்பா டி எஸ் இருக்கு இன்னொன்னு இருக்கு ஹெச் எஸ் இருக்கு எஸ்னா என்னப்பா என்ட்ரோபி டிஎஸ் டயக்ராம் டி நான் என்னப்பா டெம்பரேச்சர் வி நான் என்னப்பா பி நான் என்னப்பா ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கு இப்போ நான் என்ன பண்றேன் அதான் இங்க ஒரு பிஸ்டன் இருக்கு சாரி இது ஒரு சிலிண்டர் இருக்கு அதுக்குள்ள ஒரு பிஸ்டன் இருக்கு இந்த கண்டிஷன் இருக்கும்போது எனக்கு பாயிண்ட் இங்க இருக்குன்னு நான் சொல்லலாமா அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு பி இருக்குமா இந்த இடத்துல எனக்கு ஒரு பி இருக்குமா இந்த இடத்துல எனக்கு ஒரு டி இருக்குமா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்குமாப்பா ஒரு வேல்யூ எனக்கு இருக்கும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த வேல்யூ எல்லாம் இருக்கு இல்லையா இதுதான் நான் ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்றேன் இதுதான் நான் ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்றேன் இது எல்லாமே எனக்கு ஒரு இதை நான் என்னப்பா சொல்றேன் ஒரு ஸ்டேட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல எனக்கு இதெல்லாம் இருக்கு டிஃபைன் ஆயிருக்கா இங்க பி அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல பி என்னப்பா இருக்கலாம் ஒரு டூ ஏடிஎம் இருக்கலாம் பி என்னப்பா இருக்கலாம் எனக்கு ஒரு 10 meters square cube இருக்கலாம் டெம்பரேச்சர் எனக்கு ஒரு 100 degree இருக்கலாம் இந்த பிரச்சனை மூவாகும் போது இது எது வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் மாறலாம் எது வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் மாறலாம் அது நமக்கு தெரியாது அது அந்த கண்டிஷன் சொல்லும் பட் அட் பர்டிகுலர் ஸ்டேட் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அட் பர்டிகுலர் டைம் இந்த இடத்துல எனக்கு இங்க பி இருக்குதா பி இருக்குதா சி இருக்குதா சொல்லலாமா சொல்லலாமாப்பா இப்படி கூட சொல்லலாம் சார் பி ஒன் இருக்கு பி ஒன் இருக்கு டி ஒன் இருக்கு என்ன வேல்யூ வேணாலும் வச்சுக்கலாம் அப்ப இது எனக்கு ஒரு ஸ்டேட் அப்படின்னு நான் சொல்லலாமா சொல்லலாமாப்பா நோட் பண்ணிக்கோங்க நீங்க பாருங்க இப்படி பேப்பர் இருக்கு அப்படின்னா இந்த டயக்ராம இங்க வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா இப்படி நோட் பண்ணிக்கோங்க இப்படி பொதுவா லைன் எழுதிட்டு இங்க ஒரு டயகிராம் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ரெண்டும் வேஸ்ட் ஆகும் இல்லையா அதுவே எனக்கு இங்க ஒரு டயகிராம் வரைஞ்சிட்டு அல்லது இங்க டயகிராம் வரைஞ்சிட்டு கொஞ்சம் கிளவரா திங்க் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பண்ணலாம் என்ன பண்ணாங்க பாருங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் டயகிராம் முன்னாடியே நான் போட்டேன் ஏன்னா டயகிராம் எவ்வளவு இடம் தேவைன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி சரிங்களா சரிப்பா ஸ்டேட்னா என்னப்பா ஸ்டேட் இட்ஸ் அ கண்டிஷன் ஆஃப் அ சிஸ்டம் ஸ்டேட் இட்ஸ் அ condition of a system state is a condition of a system state is the
condition of a system at an instant of time, at an instant of time, at an instant of time, as described or measured, as described or measured by its property, as described or measured by its property. சொல்லாம நோட் பண்ணீங்களாப்பா டிஸ்கிரைப்ட் ஆர் மெஷர்டு பை இட் ப்ராப்பர்ட்டி ஆர் 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 அப்படின்னு போட்டு கீழே போடுங்க ஆர் ஈச் யூனிக் ஈச் யூனிக் யூஎன்ஐ கியூயூஇ ஈச் யூனிக் கண்டிஷன் ஆஃப் அ சிஸ்டம் ஈச் யூனிக் கண்டிஷன் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் கால்ட் ஸ்டேட் ஈச் யூனிக் கண்டிஷன் ஆஃப் அ சிஸ்டம் ஆர் கால்ட் ஸ்டேட் ஆர் கால் ஸ்டேட் இங்க பாருங்க இங்க பாருங்க அதுக்கு என்ன அர்த்தம் இந்த பாயிண்ட் சரிங்களா இப்ப எனக்கு இந்த சிஸ்டம் நகருது இந்த பிஸ்டன் எனக்கு நகருது இந்த பாயிண்ட் ஏதாவது ஒரு வேல்யூ எனக்கு மாறுது அப்ப இந்த பாயிண்ட் நான் இங்க வந்துடும் சொல்லிடலாமா இங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிடலாமா இப்ப இது ஒரு ஸ்டேட் இன்னும் இந்த பிஸ்டன் ஏதாவது பண்ணுது இந்த பாயிண்ட் இங்க வந்துருது அப்ப இது ஒரு ஸ்டேட் 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 புரியுதாப்பா இது ஈச் யூனிக் பாயிண்ட் என்னப்பா எனக்கு ஒரு ஒரு ஸ்டேட் தான் இப்போ இது எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்றேன் இன்னொரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க ப்ராப்பர்ட்டி இன்னொரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க என்னப்பா ப்ராப்பர்ட்டி இந்த ஈச் யூனிக் பாயிண்ட் இந்த பாயிண்ட் எல்லாமே என்னப்பா எனக்கு ப்ராப்பர்ட்டி இந்த பி ஒரு ப்ராப்பர்ட்டி பி ஒரு ப்ராப்பர்ட்டி சி ஒரு அதானப்பா இதுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கு சார் ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த சிஸ்டத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த சிஸ்டத்துக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல இவ்வளோ வால்யூம் இருக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு இது ஒரு ப்ராப்பர்ட்டியாப்பா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா இங்க வரைக்கும் பி டூ பி த்ரீயா இருக்கலாம் இங்க வரைக்கும் பி டூ எனக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என்னப்பா எனக்கு பாத் அடுத்து ஒரு ஒரு ஸ்டேட்டுமே என்னப்பா ப்ராப்பர்ட்டி எல்லாமே பாயிண்ட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி எல்லாமே பாயிண்ட் ஃபங்க்ஷன் பி பி டி எல்லாமே பாயிண்ட் ஃபங்க்ஷனா எல்லாமே அப்போ ப்ராப்பர்ட்டி அப்போ பாத் ஃபங்க்ஷன்னா என்ன இதனுடைய குமுலேட்டிவ் எனக்கு பாத் ஃபங்க்ஷன் பி வி பி விக்கு கீழே கிடைக்கக்கூடிய இதெல்லாம் எனக்கு என்னப்பா இந்த ஏரியா நான் என்ன சொல்வேன் பி வி டயக்ராம் கீழே இருக்கக்கூடிய ஏரியா என்னப்பா பிவி டயக்ராம் கீழே எனக்கு கிடைச்ச அது பேர் என்னப்பா பிவி டயக்ராம் கீழே எனக்கு கிடைக்கக்கூடிய ஏரியா வந்து ஒர்க் ஞாபகம் வருதா பிவி கீழே எனக்கு கிடைக்கணும் இந்த ஏரியாவை பத்தி பேசலாம் அப்புறம் பார்த்து பிவி கீழே கிடைக்கக்கூடிய இந்த ஏரியா என்னப்பா எனக்கு
வக்கிரம் தானே டிஎஸ் சேகரம் கீழே எனக்கு கிடைக்கக்கூடிய ஏரியா என்னப்பா? டிஎஸ் சேகரம் கீழே கிடைக்கக்கூடிய ஏரியா என்னப்பா? டிவி டயகிராம் கீழே எனக்கு கிடைக்கக்கூடிய ஏரியா என்னப்பா? எப்பவுமே ஒர்க்கா இருக்கும். டிஎஸ் டயகிராம் கிடைக்கக்கூடிய ஏரியா என்னப்பா? இருக்கும், ஹீட்டா இருக்கும். இங்க பாருங்க, நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல மீட் பண்றேன், இது எனக்கு எக்ஸ்ல நான் மீட் பண்றேன், இது எனக்கு க்ளோஸ்டு சிஸ்டம். அதுவே நான் இப்படி இந்த ஏரியா எனக்கு என்னப்பா? ஓபன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டத்தை இங்க பாருங்க, இது எனக்கு க்ளோஸ்டு சிஸ்டம், இது எனக்கு ஓபன் சிஸ்டம். ரெண்டு சிஸ்டம் பார்த்தோமா, ஒன்னு க்ளோஸ்டு சிஸ்டம் பார்த்தோம், இன்னொன்னு ஓபன் சிஸ்டம் பார்த்தோம். அது நம்ம சும்மா பார்க்கல, அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அத ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒண்ணு என்னப்பா க்ளோஸ் சிஸ்டம், இன்னொன்னு என்னப்பா ஓபன் சிஸ்டம். க்ளோஸ் சிஸ்டத்தை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல மீட் பண்ணுவோம், ஓபன் சிஸ்டத்தை நம்ம ஒய் ஆக்சிஸ்ல மீட் பண்ணுவோம். ஏரியா அண்டர் தி டி டயகிராம் இஸ் கால்ட் பர்சிஸ், ஏரியா அண்டர் டி எஸ் டயகிராம் இஸ் கால்ட் என்னப்பா? ஹீட். இட் இட்செல்ஃப் எ க்வெஸ்சன். இது என்னப்பா? இது பிளாக் லைன் என்னப்பா? ஓபன் சிஸ்டம். ப்ளூ லைன் என்னப்பா? க்ளோஸ்டு சிஸ்டம். இது என்னப்பா? ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒரு ஒரு யூக்ளிபிரியம் கண்டிஷன். இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே என்னப்பா? ஒவ்வொரு ஸ்டேட் எல்லாமே பாயிண்ட்ஸ். இது பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்னப்பா? பாயிண்ட் ஃபங்க்ஷன். இப்போ ஹீட்டையும் ஒர்க்கையும் நான் பாஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாமா? ஹீட்டையும் ஒர்க்கையும் நான் பாஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாமா? இன்னும் முழுசா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹீட் இதை விட்டுருங்க, இத ஓபன் க்ளோஸ் விட்டுருங்க. இந்த கருவுக்கு கீழே இருக்க எல்லாமே எனக்கு என்னப்பா? ஹீட் நான் சொல்லலாமா? இங்க பாருங்க, எனக்கு இந்த கருவு இங்க ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிருக்கு. இதை நான் ஒன்னு சொல்றேன், பி டூ பி டூ டி டூ நான் சொல்றேன், பி டூ பி டூ டி டூ நான் சொல்றேன். இது இப்படி எனக்கு போயிருக்கு, ஆனா ரிட்டர்ன் எனக்கு இப்படி வருது. இப்படி எனக்கு இப்படி இப்படி எப்படி வேணாலும் வரலாம், புரியுதுங்களா எனக்கு? அப்போ இப்படி வந்திருக்காப்பா, இப்படி எனக்கு வந்திருக்கு. அப்போ இது கீழே இருக்க ஒர்க், இது எனக்கு கீழே இருக்க ஒர்க்கா? ஒருவேளை இந்த கருவு எனக்கு இப்படி மாறிச்சுனா ஒர்க் வேலையும் மாறிக்கிட்டே போகுதாப்பா? நான் என்ன சொல்ல ட்ரை பண்ண, புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? எனக்கு ஒர்க் வேலையும் மாறிக்கிட்டே போகுதா சார்? எனக்கு ரிட்டர்ன்ல தானா? இல்ல சார், இங்க பாருங்க, இங்க ஆரம்பிச்சு எனக்கு இங்க எப்படி போகுது? எனக்கு ஒரு வேலை இப்படி போகுது, ஒரு வேலை இப்படி ஸ்ட்ரைட்டா போகுது. இந்த கருவு மாறிக்கிட்டே இருக்கா? இந்த கருவுக்கு கீழே இருக்க டயகிராம் தான் என்னுடைய ஒர்க். ஒருவேளை இப்படி போச்சுன்னா கம்மியா ஒர்க் நடந்திருக்கும், இப்படி போச்சுன்னா அதிகமான ஒர்க் நடந்திருக்கும், இங்க போச்சுன்னா நிறைய ஒர்க் நடந்திருக்கும். அப்போ ஒர்க்கும் ஹீட்டும் இந்த கருவை டிபெண்ட் பண்ணதா, இந்த பாத்தை டிபெண்ட் பண்ணதா? அப்ப ஹீட்டும் ஒர்க்கும் என்னப்பா? பாத் ஃபங்க்ஷன் சொல்லலாம். பாத் ஃபங்க்ஷன், எஸ் ஆர் நோ? அப்போ இங்க இருக்க பாயிண்ட் என்னப்பா? ஆனா எனக்கு இந்த பாயிண்ட பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், அப்ப இந்த ஒர்க்க டி டபிள்யூ சொல்லலாமா? இனிஷியல் ஒர்க் டபிள்யூ டூ மைனஸ் டபிள்யூ ஒன், அப்படியா? அதானப்பா இது கரெக்டும். இது என்னப்பா? எனக்கு பாத்த டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதனால இது எனக்கு பாத் ஃபங்க்ஷன். அதுவே பாயிண்ட் P வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாமா? DP பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாமா? DW W by W பா. இது அப்போ P2 minus P1, இது இந்த பாத் டிபெண்ட் பண்ணி இருக்கு, அப்படியா? பாயிண்ட் டிபெண்ட் சார். இங்க என்ன சார் P, இங்க என்ன சார் P1, இங்க என்ன சார் P2? புரிஞ்சு போச்சு. இந்த ரூம்ல இப்ப நான் வந்து மெஷர் பண்றேன், ஒரு பிரஷர் இருக்கு, அரை மணி நேரம் வெளியே போயிட்டு திரும்ப நீ மெஷர் பண்றேன், P2 இருக்கு, அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆனா ஒர்க்கை நம்ம அப்படி மெஷர் பண்ண முடியாது, எந்த டைரக்ஷன்ல போயிருக்கு. அப்போ ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்னப்பா? பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஹீட்டும் ஒர்க்கும் என்னப்பா? பாத் ஃபங்க்ஷன். ஹீட்டும் ஒர்க்கும் பாத் ஃபங்க்ஷன். சரிப்பா, ஹீட்டும் ஒர்க்கும் பாத் ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, ஒரு பிரேக் எடுத்து. புரியுதா இல்லப்பா? நம்ம இன்னைக்கு தெர்மோடைனமிக்ஸோடைய தியரிட்டிக்கல் ஏரியா முடிச்சிடலாம். தெரிஞ்சிக்கல் ஏரியா எத்தனை மணிக்கு முடிக்கிறோமோ அத்தனை மணியோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம
ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் அப்படிங்கறத விட மேத்தமெட்டிக்கலா டச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன, ஹீட்டோட ஈக்குவேஷன் என்ன, வர்க்கோட ஈக்குவேஷன் என்ன, டெரிவேஷன் என்ன, வில் டீல் இட் டுமாரோ. புரியுதுங்களா? வந்து பாத்துக்கலாம், வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? சரி சார். ஃபைவ் ஃபங்க்ஷன் ஆனால் புரியுதா? ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் ஆனால் புரியுதா? அவ்வளோதான். என்ன ஏது இதோட முடியல, நிறைய இருக்கு. சைக்கிள் ப்ராசஸ் இருக்கு, அதான் நம்ம பார்த்து பார்த்துருக்கோம். இன்னும் சைக்கிள் இருக்கு, நிறைய இருக்கு. சரிங்களா? சரிப்பா, குழப்பிக்க வேண்டாம். தெர்மோடைனமிக்ஸ் இஸ் வெரி 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 சிம்பிள் பேப்பர். தெர்மோடைனமிக்ஸ் நீங்க சார்ஜ் போட்டு வெளிய வராம இருங்க. நீங்க வெளிய வரலனா கேன்சல் ஆகாது தானே? ஆமா சார். அப்ப நீங்க சார்ஜ் போட்டு அப்படியே இருங்க. என்கிட்டயே வேலை வாங்கினானா?